வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜெய் ஸ்டோரி பாக்ஸ். இன்னைக்கு ஜெய் ஸ்டோரி பாக்ஸில் நாம் கேட்க போகிற கதை மதுரை சாந்தன் அவர்களுடைய அனுஷியா. இது ஒரு அமானுஷ்ய நாவல். இந்த கதையுடைய முதல் பகுதி நான் ஏற்கனவே போட்டுட்டேன். அந்த கதையை கேட்காதவங்க முதல்ல அதை கேட்டுட்டு இந்த கதைக்கு வாங்க. அதற்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். மேலும் அவருடைய கதைகளை நீங்கள் தொடர்ந்து படிக்கணும்னு விரும்புனீங்கன்னா அவருடைய லிங்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க நாம் கதைக்குள்ளே போகலாம். பாகம் 12. 1995 தலச்சேரி. சிராலி அம்மன் குகை மண்டபத்தில் வாமன நம்பூதிரி கவலையோடு அமர்ந்திருப்பதை பார்த்து கரிய உருவம் அவன் அருகில் வந்து, என்ன வாமனா, 3 கண்ணீர்கள் உடல்தான் கிடைத்து விட்டது, இன்னும் என்ன கவலையோடு இருக்கிறாய்? போலீஸ் என்னுடைய படத்தை காட்டி ஊருக்குள்ளே விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். இதை கேட்ட அச்சுதன் நம்பூதிரி தன் அறையிலிருந்து மெதுவாக நடந்து வெளியே வந்தார். என்ன வாமனா, உன்னை போலீஸ் தேடுகிறதா? ஆமாம் அப்பா, மெட்ராஸிலிருந்து வந்த இன்ஸ்பெக்டர் என்னை பற்றி ராமசாமி கோயில் தந்திரியிடம் விசாரித்து கொண்டிருக்கிறார். கரிய உருவம் கோபத்தோடு, அந்த இன்ஸ்பெக்டரை கொன்றுவிடவா வாமனா? ஐயோ வேண்டாம் மனுஷியா, இன்ஸ்பெக்டரை கொன்றால் என்னை உயிரோட விடமாட்டார்கள். அச்சுதன் நம்பூதிரி வாமனன் அருகில் வந்து அமர்ந்து, வாமனா, யாகத்துக்கு தேவையானவைகள் எல்லாம் தயாராக இருக்கிறது. வருகின்ற அமாவாசை என்று நாம் யாகத்தை தொடங்க வேண்டும். அனுஷ்யாவின் ஸ்தூல சரீரத்தை அபயங்கா திரேக சக்தி ஸ்நானம் செய்து சஞ்சீவினி மந்திரத்தின் மூலம் சூட்சும சரீரத்தோடு இணைத்து மகா ஓமம் வளர்த்து 48 நாட்கள் மண்டல பூஜை எவ்வித இடையூறுகளும் இல்லாமல் நடைபெற வேண்டும். யாகத்தின் நடுவில் தடங்கள் ஏற்பட்டால் எல்லாம் சர்வநாசம் ஆகிவிடும். வாமனன் தந்தையின் பாதங்களை தொட்டு வணங்கினான். அப்பா, நீங்கள் ஹோம குண்டலத்தில் அமர்ந்து யாகத்தை நடத்துங்கள், நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். அச்சுதன் நம்பூதிரி மகனின் தலையை வருடி ஆசிர்வதித்தார். அவர்களின் உரையாடல்களை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்த கரிய உருவம் அச்சுதன் முன்னால் வந்து, யாகத்தின் முடிவில் பலன் என்ன அச்சுதா? அச்சுதன் நம்பூதிரி தலையை குனிந்து கொண்டு, இந்த பிரபஞ்சத்திலேயே பேரழகியாக நீ உயிர் தேடுவாய் அனுஷியா. கரிய உருவம் பரவசத்தோடு பேரானந்தம் அடைந்து நம்பூதிரியின் பாதங்களை தொட்டு வணங்கியது. 1970 மெட்ராஸ். கங்காதர் நாயுடுவுக்கு தன் மகன் ஸ்ரீகர் பிறந்ததிலிருந்தே அவன் தெலுங்கு சினிமாவில் பெரிய ஹீரோவாக வளர வேண்டும் என்று உள்ளூர் ஆசை இருந்தது. ஆனால் அவன் 12வது வகுப்பு முடியும் வரை சினிமாவே வேண்டாம், நான் இன்ஜினியராக போகிறேன் என்று கூறிக்கொண்டிருந்தான். நாயுடுவும் அவனுடைய விருப்பத்தில் தலையிட வேண்டாம் என்று அமைதியாக இருந்துவிட்டார். கல்லூரி இறுதியாண்டு வந்ததும் ஸ்ரீகருடைய இதயம் சினிமா கனவுகளில் மிதக்க ஆரம்பித்தது. கதாநாயகர்களுக்கு சமூகத்தில் கிடைக்கும் வரவேற்பும் ரசிகர் மத்தியில் கிடைக்கும் ஒளிவட்டமும் அவனை மிகவும் கவர்ந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக அனுஷியாவின் அமிர்தரசியின் காதலன் படத்தை பலமுறை பார்த்து அனுஷியாவின் தீவிர ரசிகனாக மாறியிருந்தான். அனுஷியாவுடன் சேர்ந்து நடிப்பதே அவன் வாழ்க்கையை லட்சியமாக கொண்டிருந்தான். ஸ்ரீகர் இன்ஜினியரிங் படிப்பு முடிந்தவுடன் தந்தையிடம், அப்பா, நான் சினிமாவில் ஹீரோவாக நடிக்கணும்னு ஆசைப்படுகிறேன். என்ன பாபு திடீர்னு மனசு மாறிட்ட? 2 வருஷமாகவே மனசுக்குள்ளே வச்சிருந்தேன், படிப்பு முடிஞ்ச பிறகு சொல்லலாம்னு காத்துக்கிட்டு இருந்தேன். நானும் சினிமாவுக்கே வந்துடுறேன், ப்ளீஸ்ப்பா. சரி பாபு, டான்ஸ் ஃபைட் கோச்சிங் எடுத்துக்கோ, நான் ஏற்பாடு பண்ணுகிறேன். ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு விஷயம்ப்பா, சொல்லு பாபு. நம்ம தயாரிக்கிற எல்லா படத்துலேயும் அனுஷியா தான் ஹீரோயினியாக நடிக்கிறாங்க. என் முதல் படத்திலேயும் அவங்க தான் ஹீரோயினியாக நடிக்கணும். கங்காதர் நாயுடுக்கு ஸ்ரீகர் நடிக்க வேண்டும் என்று எடுத்த முடிவு ஆனந்தமாக இருந்தாலும் அனுஷியாவோடு தான் நடிப்பேன் என்று கூறியது அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. ஸ்ரீகரை பார்த்து தலையசைத்து ஆழமான சிந்தனையுடன், பார்க்கலாம் பாபு. கங்காதர் நாயுடு பெற்ற மகனின் ஆசையை நிறைவேற்ற வேண்டியது தந்தையின் கடமை என்ற நம்பிக்கையுடன் செயலில் இறங்கினார். தன் மகனுக்காக இளமை ததும்பும் ஒரு காதல் படத்தை எடுக்கும் பொறுப்பை தெலுங்கில் புகழ்பெற்ற டைரக்டர் ரமேஷிடம் ஒப்படைத்தார். அனுஷியாவை எப்படி சம்மதிக்க வைப்பது என்று தயக்கத்துடன் மாலாதேவியை சந்தித்தார். வணக்கம் மாலாஜி, எப்படி இருக்கீங்க? வாங்க நாயுடு, வாங்க, உங்கள் தயவில் அமோகமாக இருக்கும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன். எத்தனையோ நடிகர்களுக்கு பெரிய ஹிட் படம் கொடுத்துருக்கிறேன். இப்போ என்னோட மகன் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கான். அனுஷியாவோட கால்ஷீட் அவசரமாக தேவைப்படுது, நீங்கள் கொஞ்சம் பார்த்து செய்யணும். மாலாதேவி தீவிரமாக சிந்தித்தாள். ஒரு புதுமுகத்தோடு அனுஷியாவை எப்படி நடிக்க வைப்பது? ஆனால் கேட்பது கங்காதர் நாயுடு என்பதால் இல்லை என்று முகத்துக்கு நேராக மறுக்க முடியாது. நாயுடுஜி, ஆர்கே சார்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். அப்புறம் உங்கள் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சம்மதிக்கணும். இவங்க ரெண்டு பேரும் சரின்னு சொல்லிட்டா எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லை. அப்புறம் உங்கள் பையன் புதுமுகம், உடனடியாக கால்ஷீட், அதனால் சம்பள விஷயத்தில் நீங்களும் கொஞ்சம் பார்த்து செய்யணும். இவ்வளவுதானே விஷயம்? என் மகனுக்காக அவங்க ரெண்டு பேரும் சம்மதிப்பாங்க. அனுஷியாவோட சம்பளத்தை 2 மடங்காக தரேன்.
ரொம்ப சந்தோஷம், நானும் கால்ஷீட் தரேன். கங்காதர் நாயுடு தன் நெருக்கடியான நிலையை பணிவாக விலக்கி ஆர்கே மற்றும் ராமாராவின் சம்மதத்தை பெற்றவுடன் டைரக்டர் ரமேஷ் இயக்கத்தில் ஸ்ரீகர் அனுஷ்யா நடிக்கும் பிரேமபந்த படம் தொடங்கியது. நியூ மூவி ஸ்டுடியோ வடபழனி பிரேமபந்த படப்பிடிப்பு தொடங்கிய மூன்றாம் நாள் ஸ்ரீகரும் அனுஷ்யாவும் சேர்ந்து நடிக்கும் காதல் காட்சி வந்தது. ஸ்ரீகர் ஷூட்டிங் ஆரம்பமாவதற்கு முன்னரே படப்பிடிப்பு தளத்தில் நுழைந்து அனுஷ்யாவை தேடினான். அனுஷ்யா மரத்தடியில் உட்கார்ந்திருப்பதை பார்த்து லைட் பாயிடம் ஒரு சேர் கொண்டு வந்து போட சொல்லி அவள் அருகில் அமர்ந்தான். அனுஷ்யா அவனை அளவெடுப்பது போல் பார்த்து மெலிதாக புன்னகைத்தாள். குட் மார்னிங் அனுஷ்யா தேவி. குட் மார்னிங். நான் உங்களோட தீவிரமான ரசிகன் தெரியுமா என்று கூறி தன் பர்சை திறந்து அதில் அவள் போட்டோவை காட்டினான். இது நீங்க அமிழ்தரசியா நடித்த போட்டோ. படம் ரிலீஸ் ஆகி ஒரு மாதத்தில் 5 தடவை பார்த்தேன் உங்களுக்காக. உங்கள் முகத்தை நாள் முழுவதும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அனுஷ்யா மிகவும் தர்ம சங்கடமாக உணர்ந்து தேங்க்யூ. அவ்வளவுதானா, ஏன் பட்டும்படாமல் பேசுகிறீங்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஷூட்டிங்கில் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். ப்ரொடியூசர் மகன் என்னை ஒதுக்கி வைக்காதீங்க. எல்லோரிடம் பேசுகிற மாதிரி என்னோட நீங்கள் பேசணும். ஓகே. டைரக்டர் ரமேஷ் ஸ்ரீகர் அனுஷ்யா இருவரையும் ரோஜா செடிக்கு அருகில் அழைத்து சென்று அடுத்து எடுக்கப் போகும் க்ளோஸ்அப் காட்சியை விளக்கினார். ஸ்ரீகர், நீங்கள் அனுஷ்யா மேடத்தோட கண்களை பார்த்து என்னை பார்க்காம உன்னால் இருக்க முடியுமா அப்படின்னு காதல் உணர்வு பொங்க கேட்குறீங்க. அனுஷ்யா மேடம், உங்களோட ரியாக்ஷன் கண்களாலேயே முடியாதுங்கிற உணர்வை லேசான தலையசப்பில் உணர்த்தணும். அவ்வளவுதான், ஓகேவா மேடம்? அனுசுயா தலையசைத்து ஓகே சார். ஸ்ரீகர் ஆச்சரியத்துடன், என்னங்க அனுஷ்யா எப்படி கண்களாலே உணர்த்துறது? ஒரு தடவை செஞ்சு காட்டுங்க. அனுசுயா அவன் கண்களை பார்த்து நடித்து காட்டினாள். வாவ், நடிப்புனே சொல்ல முடியாது, அட்டகாசமாக நடிக்கிறீங்க. நான் எப்படி சமாளிக்க போகிறேனே தெரியல. பயப்படாமல் தைரியமாக நடிங்க. மனசுக்குள்ள அந்த கேரக்டராகவே நினச்சிக்கோங்க. நடிப்பு தானாக வரும். தேங்க்யூ, முயற்சி பண்ணுறேன். டைரக்டர் கேமராமேனிட கையசைத்து ஆக்ஷன். ரோஜா பூக்களுக்கு நடுவில் அனுஷ்யாவின் முகத்தை மிகவும் அருகில் பார்த்து கொண்டிருந்த ஸ்ரீகர் உணர்ச்சி வசப்பட்டு அவள் இதழ் ஓரத்தில் முத்தமிட்டு விட அனுஷ்யா ஆத்திரத்தோடு அவன் கன்னத்தில் பலாரென ஒரு அறைவிட்டாள். நான்சென்ஸ் என்று திட்டிவிட்டு கோபமாக சென்று தன் நாற்காலியில் அமர்ந்தாள். கண்ணிமைக்கும் நேரத்தில் எல்லாம் நடந்து முடிந்துவிட்டது. ரமேஷ் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைப்புடன் இருவரையும் பார்த்தார். கேமராமேன் உதவி இயக்குநர்களிடம் கலந்து ஆலோசித்துவிட்டு பேக்கப் என அறிவித்தார். ஸ்ரீகர் அவனுடைய இடத்தில் தலைகுனிந்து உட்கார்ந்திருந்தான். ரமேஷ் கங்காதர் நாயுடுவுக்கு தொலைபேசியில் நடந்த விஷயத்தை விளக்கி உடனே ஷூட்டிங் ஏரியாவுக்கு வரும்படி கேட்டுக்கொண்டார். பின்னர் ஸ்ரீகர் எதிரில் ஒரு நாற்காலியை போட்டு உட்கார்ந்து, ஏன் இப்படி பண்ணுனீங்க ஸ்ரீகர்? அவங்க எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் தெரியுமா? உங்களோட நடிக்க சம்மதிச்சதே ரொம்ப பெரிய விஷயம். ஸ்ரீகர் கவலையோடு அவரை நிமிர்ந்து பார்த்து, சாரி சார், நான் உண்மையிலே தெரியாமல் பண்ணிட்டேன். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். அனுஷ்யா மேடம் கிட்ட பேசி பார்க்குறேன். நீங்கள் வந்து மன்னிப்பு கேளுங்க, சரியா? ஓகே சார். டைரக்டர் ரமேஷ் தயக்கத்தோடு அனுஷ்யாவிடம் வந்தார். ஸ்ரீகர் பண்ணினது பெரிய தப்பு தான் மேடம். நான் அவங்கிட்ட பேசினேன். தெஞ்ச தப்பை உணர்ந்து ரொம்ப கவலைப்படுறான். உங்ககிட்ட மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்கிறான். நாயுடு சாருக்காக, எனக்காக அவனை இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க மேடம். அனுஷ்யா டைரக்டர் நிமிர்ந்து பார்த்தால் அவள் கண்கள் கலங்கியிருந்தன. கங்காதர் நாயுடு கோபத்துடன் கத்தி கொண்டு ஷூட்டிங் ஏரியாவுக்குள் நுழைந்தார். ஸ்ரீகர், ஸ்ரீகர் பாபு. ஸ்ரீகர் அச்சத்தோடு திரும்பி பார்த்தான். மேக்கப் ரூமுக்கு வாங்க என்று அவனை நோக்கி கையசைத்து விட்டு ஒப்பனை அறையை நோக்கி நடந்தார். 1995 வடபழனி ஆர்கே மாளிகை. சப் இன்ஸ்பெக்டர் மாரிமுத்து கிளம்பி சென்றவுடன் ஆர்கே மெதுவாக மாடிப்படிகளில் ஏறி தன் அறைக்குள் நுழைந்தான். அங்கிருந்த 6 அடி உயர பெல்ஜியம் நிலை கண்ணாடியில் தன் உருவத்தை பார்த்தான். சினிமாவில் கதாநாயகனாக நடிக்க ஆரம்பித்து 40 வருடங்கள் கடந்துவிட்டன. இன்றும் ஆர்கே தான் சூப்பர் ஸ்டார். அருகில் இருந்த பீரோவை திறந்து லாக்கரில் பொருத்தப்பட்டிருந்த எண்களில் குறிப்பிட்ட 4 இலக்கங்களை அழுத்தினான். நிலை கண்ணாடி சுழன்றது. கண்ணாடிக்கு பின்னால் இருந்த சிறிய அறையிலிருந்து மாலாதேவி வெளியே வந்தாள். பாகம் 13. 1995 வடபழனி ஆர்கே மாளிகை. மாலாதேவி ரகசிய அறையிலிருந்து வெளியே வந்து, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லதுனே தெரியல ஆர்கே சார். எனக்கு எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலும் நீங்கள் தான் கை கொடுத்து உதவுறீங்க. நீங்கள் மட்டும் அனுஷ்யாவை கல்யாணம் பண்ண சம்மதிச்சிருந்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்காது. என் பொண்ணும் தற்கொலை பண்ணியிருக்க மாட்டா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த இந்திரஜித் தான். ஆரம்பத்திலிருந்தே அவனை எனக்கு பிடிக்கல. ஆர்கே சோஃபாவில் உட்கார்ந்திருந்தான். விடுங்க மாலா சேச்சி, அனுஷ்யா அவனைத்தானே விரும்பினாள். நாம் என்ன செய்ய முடியும்? எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு.
அனுஷியா பேரழகியா எழுந்து வந்த பிறகு, முதல்ல உங்க படத்துல தான் நடிக்கணும், அவளுக்கு நீங்களே ஒரு புது பெயர் சூட்டி புதுமுகம்னு அறிமுகப்படுத்துருங்க, யாராவது அனுஷியா சாயலில் இருக்காளேன்னு கேட்டா அவளோட நெருங்கின சொந்தம்னு சொல்லிருங்க, நான் தலச்சேரிக்கு போய் தலைமறைவா வாழ்ந்துடுவேன், நீங்க தான் அவளை பார்த்துக்கணும். முதல்ல அனுஷியா நல்லபடியா வரட்டும், நீங்க கவனமா இருங்க, யாருக்கும் போன் பண்ணிடாதீங்க, பிரச்சனைகள் முடிஞ்சவுடன் உங்களை பாதுகாப்பா நானே தலச்சேரிக்கு அனுப்பி வைக்கிறேன். மாலாதேவி ரகசிய அறைக்குள் செல்ல கண்ணாடி கதவு மூடியது. 1970 மெட்ராஸ், நியூ மூவி ஸ்டுடியோ. கங்காதர் நாயுடு கோபத்துடன் ஒப்பனை அறைக்குள் சென்று அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்தார். சிறிது நேரத்தில் ஸ்ரீகர் பதட்டத்துடன் உள்ளே நுழைந்தவுடன் நாயுடு வேகமாக எழுந்து வந்து அவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்தார். என்ன நினைச்சிட்டு இருக்க பாபு, இப்ப நான் அனுஷா கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும், இத்தனை வருஷமா நான் காப்பாத்தி வச்சிருக்க பேரு மரியாதை எல்லாத்தையும் விடுச்சு தள்ளிட்ட, எனக்கு உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையே போச்சு, உண்மையே சொல்லு, நீ பெரிய நடிகன் ஆகணும் தான் சினிமாவுக்கு வந்திருக்கியா, இல்ல வேற ஏதாவது எண்ணம் இருக்கா? என்ன மன்னிச்சிடுங்கப்பா, நான் நல்ல நடிகன் ஆகணும்னு சொல்லிட்டு தான் சினிமாவுக்கு வந்தேன், அனுஷாவே ரொம்ப பிடிக்கும், உணர்ச்சி வசப்பட்டு தெரியாம அப்படி பண்ணிட்டேன், நானே அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அப்பா, இனிமேல் இப்படி நடக்காது. கங்காதர் நாயுடு ஆழ்ந்து பெருமூச்சு விட்டார். பேரழகியான அனுஷியாவை யாருக்கு தான் பிடிக்காது என்று மனதிற்குள் நினைத்து கொண்டார். இதோ பாரு ஸ்ரீகர் பாபு, நம்ம செய்யற தொழில் நமக்கு தெய்வம், எவ்வளோ பெரிய நடிகனாக இருந்தாலும் ஷூட்டிங்னு வந்துட்டா டைரக்டர் சொல்றபடி சரியா நடக்கணும், அனுஷியா பெரிய சூப்பர் ஸ்டார்களோட நடிக்கிற பொண்ணு, எனக்காகத்தான் உன் கூட நடிக்க சம்மதிச்சிருக்கா, அனுஷியா தெலுங்கு ஃபிலிம்ல யூனியன்ல உன்மேல புகார் கொடுத்தா ஒரு வருஷம் உனக்கு ரெட் கார்டு போட்டுருவாங்க தெரியுமா? புரியுதுப்பா. கங்காதர் நாயுடு ஒப்பனை அறையிலிருந்து வெளியே வந்து அனுஷியாவையும் டைரக்டரையும் உள்ளே அழைத்தார். அனுஷியா இந்த ஒரு தடவை எனக்காக ஸ்ரீகரை மன்னிச்சிருமா? ஸ்ரீகர் அனுஷியா எதிரில் வந்து நின்று கையெடுத்து கும்பிட்டு, என்னை மன்னிச்சிருங்க, இனிமே ஷூட்டிங்கில் இந்த மாதிரி நடக்காது. அனுஷியா டைரக்டரிடம், ஓகே சார், நாளைக்கு இதே சேன் ஷூட்டிங் பண்ணலாம். கங்காதர் நாயுடு நிம்மதி பெருமிச்சுடன் அனுஷியாவின் அருகில் வந்து, ரொம்ப நன்றி பங்காரம், இந்த விஷயம் ஆர்கே சார்கிட்ட போய் பெருசாகாமல் நீ தான் பார்த்துக்கணும். ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். மறுநாள் அதே காட்சியின் படப்பிடிப்பு தொடங்கியது. ஸ்ரீகர் அச்சத்திலும் தயக்கத்திலும் 4 டேக் சரியாக நடிக்காமல் வீணடித்து தலைகுனிந்து உட்கார்ந்திருந்தான். அனுஷியா அவன் அருகில் உட்கார்ந்து, நேற்று நடந்ததை நினைச்சுக்கிட்டு இருக்காதிங்க, மன்னிப்பு கேட்டீங்களே அதோட விட்டுருங்க, தைரியமாக நடிங்க. ஸ்ரீகர் அவள் கைகளை பிடித்து கொண்டான். ரொம்ப தேங்க்ஸ் அனுஷியா, இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்கு. 5th டேக்கில் இருவரும் சிறப்பாக நடித்து முடித்தவுடன் டைரக்டர் பாராட்டினார். படப்பிடிப்பில் ஸ்ரீகர் அனுஷியாவுக்கு முத்தம் கொடுத்த விஷயம் ஸ்டுடியோவை தாண்டி பரவியிருந்தது. 2 நாட்கள் கழித்து அனுஷியா ஆர்கே பங்கேற்கும் படப்பிடிப்பு அதே ஸ்டுடியோவில் நடந்தது. அந்த சம்பவம் ஆர்கே காதுகளை எட்டியிருந்தாலும் அவளிடம் அது பற்றி கேட்கவில்லை, தெரிந்தது போல் காட்டிக்கொள்ளவும் இல்லை. மதியம் இருவரும் சேர்ந்து உணவருந்தி முடித்த பின் அனுஷியா மெதுவாக ஆரம்பித்தார். சார், பிரேமபந்தம் ஷூட்டிங்கில் நாயுடு சார் பையன் க்ளோஸ்அப் ஷாட்டில் உணர்ச்சி வசப்பட்டு முத்தம் கொடுத்துட்டான். ஆர்கே அவளை பார்த்து புன்னகையுடன், கேள்விப்பட்டேன், நீ ஓங்கி அறை கொடுத்ததையும். எனக்கு அந்த வாரம் முழுவதும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சார், நாயுடு ரொம்ப நல்ல மனுஷன், அதனால தான் நானும் அமைதியாக இருந்துட்டேன், அவர் மகனும் நல்ல படிக்கிற பையன்தான், அவனுக்கு நம்ம இண்டஸ்ட்ரி பற்றி அவ்வளோவா தெரியல, அந்த சம்பவத்துக்கு பிறகு வேறு பிரச்சனைகள் எதுவும் இல்லையே? இல்லை சார், எதுவும் இல்லை. எப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே தயங்காமல் என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்குவேன். ரொம்ப நன்றி சார். இந்திரஜித் அனுஷியாவை பார்ப்பதற்காக ஸ்டுடியோவுக்கு வந்தான். தளத்தின் கதவருகில் நின்றிருந்த காவலரிடம், அனுஷியாவை பார்க்கணும், ஆர்கே சார் ஷூட்டிங் நடக்குது, தப்பாக நினச்சிக்காதீங்க சார், அவரோட பெர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் உள்ளே அனுமதிக்க முடியும். இந்திரஜித் கோபமாக, உங்களுக்கு நான் யாருன்னு தெரியுதா? உங்களுக்கு தெரியாமலா இந்திரஜித் சார்? சார், ஷூட்டிங் எப்போ முடியும்? தெரியலையே சார், நான் அவசரமாக பார்க்கணுமே, மேனேஜர்கிட்ட பேசுறீங்களா? வர சொல்லுங்க. காவலர் இன்டர்காமில் தொடர்பு கொண்டு விஷயத்தை தெரிவித்தவுடன் சிறிது நேரத்தில் மேனேஜர் வாசலுக்கு வந்தார். வணக்கம் இந்திரஜித் சார், முதலில் நீங்கள் ஆர்கே சாரை பாருங்க, அவர்கிட்ட அனுஷியா மேடம் கூட பேசுறதுக்கு அனுமதி கேளுங்க, அதுதான் ஆர்கே சார் ஷூட்டிங் நடைமுறை. சரி, அவரை பார்க்குறேன். மேனேஜர் உள்ளே சென்று ஆர்கேயிடம் பேசிவிட்டு வாசலுக்கு வந்தான். ஆர்கே சார் உள்ளே வர சொன்னார், வாங்க. இந்திரஜித் உள்ளே நுழைந்து பார்வையிட்டான். அனுஷியா இந்திரஜித்தை பார்த்தவுடன் எழுந்து நின்றாள். அவள் அருகில் உட்கார்ந்திருந்த ஆர்கே இந்திரஜித்தை பார்த்து, வணக்கம், வாங்க மிஸ்டர் இந்திரஜித். வணக்கம் சார், உட்காருங்கள். இந்திரஜித் உட்கார்ந்து அனுஷியாவை பார்த்தான். அவள் ஆர்கே முன்னால் இவனிடம் என்ன பேசுவதென்று தெரியாமல் மௌனமாக இருந்தாள். என்ன சாப்பிட்றீங்க இந்திரஜித்? பரவாயில்ல சார்,
அனுஷா கூட கொஞ்சம் தனியாக பேசினோம். ஷூட்டிங் இன்னும் முடியல, ரொம்ப அவசரமா? ஆமாம். ஆர்கே டைரக்டரை அழுத்தி பேசிவிட்டு அனுஷாவிடம் திரும்பி, மீதி எடுக்க வேண்டிய காட்சிகளை நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம், நீங்கள் கிளம்புங்க. அனுஷா தயக்கத்துடன் எழுந்து, சாரி சார். பரவாயில்லை, ரெண்டு பேரும் டைரக்டர்கிட்ட சொல்லிட்டு போங்க. இருவரும் டைரக்டரிடம் கூறிவிட்டு காரில் கிளம்பினர். கார் கோவளம் கடற்கரை நோக்கி பறந்து கொண்டிருந்தது. இந்திரஜித் கடற்கரை சாலையிலிருந்து விலகி ஒரு மரத்தடியில் காரை நிறுத்திவிட்டு மௌனமாக இருந்தான். அனுஷா அவன் கைகளை பிடித்து, எதுக்கு இப்படி பாதி ஷூட்டிங்கை நிறுத்தி என்னை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இதனால நம்ம ரெண்டு பேருக்குமே கெட்ட பெயர்கள் தான். ஏற்கனவே நம்ம ரெண்டு பேரை பற்றி பத்திரிகையில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இண்டஸ்ட்ரி முழுக்க கன்ஃபார்ம் ஆகிடும். இந்திரஜித் அவள் கைகளை விலக்கிவிட்டு, என்ன, நான் உன்னை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு என்ன நீ கேள்வி கேட்குற? ஏன் இப்படி பேசுகிறீங்க? நான் அந்த மாதிரி யோசிக்கவே இல்லை. ஷூட்டிங்கை பாதியில் நிறுத்துறது தப்புன்னு சொல்ல வரேன். உங்களோட ஷூட்டிங்கில் இப்படி நடந்தா உங்களுக்கு கோபம் வராதா? இந்திரஜித் கார் கதவை திறந்து வெளியில் வந்து, என்ன நடந்தாலும் நான் உன்னை எதுவுமே கேட்கக்கூடாது, அப்படித்தானே? பிரேமபந்தம் ஷூட்டிங்கில் நடந்த விஷயத்தை ஞாயிற்றுக்கிழமை நாம் சந்திக்கும்பொழுது விளக்கமாக சொல்லலாம்னு இருந்தேன். ஏன், நடந்த அன்னைக்கு ராத்திரி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாமே. என்னங்க ஃபோனில் பேசுகிற விஷயமா இது? உங்கள் வீட்டில் அப்பா அம்மா இருப்பாங்க, எங்கள் அம்மா ஃபோனுக்கு பக்கத்துலே தான் உட்கார்ந்துருப்பாங்க, எப்படி பேச முடியும்? இந்திரஜித் நீண்ட மௌனத்திற்கு பிறகு தலையசைத்து கொண்டே, இப்படி நடந்துருச்சு, அடுத்து என்ன பண்ணலாம்னு நீ என்கிட்ட கேட்ட பிறகு தான் முடிவு எடுத்திருக்கணும். நாயுடு சார், டைரக்டர், ஸ்ரீகர் மூணு பேரும் நடந்த விஷயத்துக்கு மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டாங்க. அதனால் நான் அடுத்த ஷூட்டிங்கு போகலாம்னு சொல்லிட்டேன். நீங்களும் அதை தான் சொல்லியிருப்பீங்க. இல்லை, உன்னை அந்த படத்தில் நடிக்க வேண்டாம்னு சொல்லியிருப்பேன். அனுஷாவிற்கு கண்கள் கலங்கியது. படத்தை பாதியில் நிறுத்தினா இண்டஸ்ட்ரியில் என்னென்ன பேச்சு அடிப்படும் உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் மனசில் வேற எதையும் நினைக்கிறீங்க, எதுவாக இருந்தாலும் நேரடியாக சொல்லிடுங்க. இந்திரஜித் அவரை நேருக்கு நேராக பார்த்து, நம்ம கல்யாணத்துக்கு பிறகும் நீ நடிப்பியா? நீங்கள் சொன்னால் நடிக்கிறேன், இல்லாட்டி விட்டுடுறேன். கையில் வச்சிருக்கிற படங்களோட நடிக்கிறதை நிறுத்திடு, நாம் கல்யாணம் பண்ணிக்கலாம். அனுஷா மௌனமாக நின்று கொண்டிருந்தாள். என்னங்க திடீர்னு இப்போ நிறுத்த சொல்கிறீங்க? நான் தென்னிந்தியாவிலே டாப் ஹீரோயினாக இருக்கேன். ஆர்கே சாரோட அடுத்த 5 படங்களுக்கு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டிருக்கேன். 5 படத்துக்கு ஏன் கையெழுத்து போடுற? ஆர்கே எப்போவும் உன் கூட தான் நடிப்பாரா? அதெல்லாம் அம்மா தானே பார்த்துக்கிறாங்க, அவங்க சொல்கிற இடத்துல கையெழுத்து போடுறேன். நடிப்புனா என்னன்னு தெரியாமல் வந்த என்னை அறிமுகப்படுத்தி தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது ஆர்கே சார்தான். இந்திரஜித் வானத்தை நோக்கி பெருமூச்சு விட்டு, சரி நம்ம கல்யாணத்தை பற்றி என்ன முடிவெடுக்க போகிற? அனுஷா அவன் கண்களை பார்த்தால் கோபத்திலும் வெறுப்பிலும் இருப்பது தெளிவாக தெரிந்தது. ஞாயிற்றுக்கிழமை சொல்கிறேன். ஓகே, கிளம்பலாம். காரில் செல்லும் பொழுது அவன் தோள்களில் சாய்ந்து கொண்டாள். வடபழனி வரும் வரை இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. பாகம் 14. 1995. தலச்சேரி. சப் இன்ஸ்பெக்டர் சரவணன் கான்ஸ்டபிள்களுடன் தலச்சேரியில் உள்ள எல்லா கோவில்களிலும் விசாரித்து வழக்கிற்கு தேவையான விவரங்களை சேகரித்து அவ்வப்போது சென்னை அலுவலகத்திற்கு தகவல்கள் அனுப்பி கொண்டிருந்தார். ராமசுவாமி கோயில் தெய்யம் ஆட்டக்கலைஞர் பாலன் நாயர் வயதில் மிக மூத்தவர், கோயில் விழா நியமங்களில் கைத்தேர்ந்தவர் என்பதை அறிந்து அவரை சந்தித்தார். வணக்கம் சுவாமி, நான் சப் இன்ஸ்பெக்டர் சரவணன், சென்னையிலிருந்து விசாரணைக்காக வந்திருக்கிறேன். 3 கன்னி பெண்கள் பிரேதத்தை இங்கே கடத்தி வந்திருக்கிறார்கள். அவைகளை வைத்து மந்திர பூஜை செய்கிறார்களோ என்று சந்தேகப்படுகிறேன். உங்களால் எனக்கு உதவி செய்ய முடியுமா? பாலநாயர் கண்களை மூடி மந்திரங்களை உச்சரித்து, நீங்கள் சொல்கிற யாகம் ருத்திய சஞ்சீவினி, சரீரத்துக்கு புத்துயிர் கொடுக்கும் மந்திர பூஜை. நீங்கள் சந்தேகப்படுபவர்கள் பெயர்களை சொல்ல முடியுமா? நடிகை மாலாதேவி, கோயில் தந்திரி அச்சுத நம்பூதிரி அவர்களுடைய மகன். அவருடைய விழிகள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அச்சுத நம்பூதிரியா? அவர் மனைவி நடிகையா? ஆமாம் சுவாமி, அவரை உங்களுக்கு தெரியுமா? பேசியதில்லை. கோவில்களில் நடக்கும் குடமுழுக்கு யாகங்களில் பார்த்திருக்கிறேன். அவர்தான் மகா தலைமை தந்திரி. அவரை நாங்கள் சந்திக்க வேண்டும். அச்சுத நம்பூதிரியை நான் பார்த்து 20 வருடங்களுக்கு மேல் இருக்கும். தலச்சேரியை சுற்றி 100 பழங்கால கோவில்கள் இருக்கின்றன. காடுகளுக்குள் சில கோவில்கள் இருக்கின்றன. வயதில் மூத்த தந்திரிகள் அங்கே சென்று யோகங்களில் ஈடுபட்டு சமாதி அடைந்து விடுவார்கள். இப்பொழுது உயிரோடு இருக்கிறாரா தெரியவில்லையே. சஞ்சீவினி யாகம் எந்த கோவிலில் வைத்து நடத்துவார்கள் சுவாமி? பாலநாயர் சற்றே யோசித்து, சிவஸ்தலங்கள் அம்மன் கோவில்களில் அந்த யாகம் நடத்தினால் பரிபூரண பலன் கிட்டும். ரொம்ப நன்றி சுவாமி. நாங்கள் முதலில் அந்த கோவில்களில் சென்று தேடி பார்க்கிறோம். கவனமாக செல்லுங்கள். பாலநாயரிடம் விடை பெற்று கொண்ட சரவணன் இன்ஸ்பெக்டர் மனோகரிடம்
தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எல்லா விஷயங்களையும் விளக்கினார். சார், பிரேதங்களை கடத்தினது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அனுஷ்யா தேவியோட குடும்பமே தலைமறைவாக இருக்கு. அனுஷ்யாவுடைய அம்மா, அப்பா, சகோதரன் மூன்று பேரும் இதில் சம்பந்தப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். இங்கே காடுகளில் உள்ள கோவில்களில் அவர்கள் மறைந்திருக்கலாம். தேடுவதற்கு இன்னும் ரெண்டு பேர் அனுப்புனீங்கன்னா உதவியாக இருக்கும் சார். எக்ஸலன்ட் ஒர்க் சரவணன். நான் மாரிமுத்துவையும் அவர் டீமையும் அனுப்பி வைக்கிறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து கேஸை முழுசாக முடிச்சுட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆல் தி பெஸ்ட். வடபழனி நியூ மூவி ஸ்டுடியோ. அனுஷ்யா ரஞ்சித்குமார் பட ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்தது. எப்பொழுதும் முதல் டேக்கிலேயே டைரக்டர் பாராட்டும்படி நடிக்கின்ற அனுஷ்யா இரண்டு மூன்று டேக்குகள் வாங்கினாள். ஆர்கே கோபப்பட்டு விடுவாரோ என்ற பயத்தில் தேநீர் இடைவெளியில், சாரி சார், என்னால் தான் உங்களுக்கு ரொம்ப சிரமம். ஆர்கே பேப்பர் பார்த்து கொண்டே, பரவாயில்ல அனுஷ்யா, சில சமயம் இந்த மாதிரி நடக்கும். நான் உங்களிடம் ஒரு விஷயம் கேட்கலாமா சார்? அவள் என்ன கேட்கப் போகிறாள் என்ற ஆவலுடன் பேப்பரை மடித்து மேஜையில் வைத்துவிட்டு, சொல்லு அனுஷ்யா. நான் எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்? இப்போ உன் வயது எத்தனை? 21. 25 வயதுக்கு பிறகு பண்ணிக்கோ. அனுஷ்யா தயக்கத்துடன், சார், நான் இந்திரஜித்தை காதலிக்கிறேன். ஆர்கே அவளை பார்த்து புன்னகைத்தான். அதுதான் ஊருக்கே தெரியுமே. அனுஷ்யா சில வினாடிகள் மௌனத்துக்கு பின், அவர் இப்போவே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறார் சார். அனுஷ்யா, நான் ஆலோசனைகள் தான் சொல்ல முடியும். இது உன் வாழ்க்கை, நீ தான் முடிவு எடுக்கணும். அன்னைக்கு பாதி ஷூட்டிங்லேருந்து நீ கிளம்பி போகும்போது உனக்காகத்தான் அனுமதி கொடுத்தேன். அது ரொம்ப தப்புன்னு நானும் அவர்கிட்ட சொன்னேன் சார். இது சம்பந்தமாக நானும் உனக்கு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைச்சேன். அதை கேட்டு நீ வருத்தப்படக்கூடாது, தப்பாக நினைக்கவும் கூடாது. நீங்கள் ரெண்டு பேரும் காதலிக்கிறது உங்கள் உரிமை. ஆனால் உங்கள் காதலில் ஏற்படுகிற தனிப்பட்ட பிரச்சனைகளால் ஷூட்டிங் பாதிக்கப்படக்கூடாது அனுஷ்யா. இன்னைக்கு கூட நீ முழுசாக இங்கே இல்லை, வேறு சிந்தனையில் தான் இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து போய்கொண்டிருந்தா உனக்கு என்னோட படங்களில் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்கும். நீ என் படத்தில் இல்லைனா வேற புதுமுகத்தை தேடி நான் அறிமுகப்படுத்துவேன். அடுத்த வருஷமே அவள் டாப் ஹீரோயின் ஆயிடுவா. தெலுங்கு கன்னட சூப்பர் ஸ்டாரும் அவளுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாங்க. உன் மார்க்கெட் கீழே சரிஞ்சிடும். நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? ம், புரியுது சார். எப்படியும் இன்னும் 5 வருஷம் நீ தான் டாப் ஹீரோயின். அதுக்கப்புறம் இந்திரஜித்தே கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனால் இடையிலே உங்கள் காதல் விவகாரங்கள் சினிமாவை பாதிக்காமல் பார்த்துக்கோ. அது உன் கையில் தான் இருக்குது. உண்மைதான் சார், நான் காதலிச்சிருக்கவே கூடாது, நிம்மதியாக நடிச்சிட்டு இருந்திருப்பேன். அது உன் தனிப்பட்ட விஷயம் அனுஷ்யா. அப்படி சொல்லாதீங்க சார். உங்கள் பேச்சை நான் எப்பவுமே மீற மாட்டேன். தப்பாக நினைக்காத அனுஷ்யா. உன் வாழ்க்கையில் உன் முடிவுகள் தான் இருக்கணும்னு சொல்கிறேன். ஓகே சார். தன்னால் ஆர்கேயும் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருப்பதை நினைத்து அனுஷ்யா மிகவும் வருத்தப்பட்டாள். ஞாயிற்றுக்கிழமை குன்றத்தூர். அனுஷ்யாவும் இந்திரஜித்தும் கோவிலின் கோபுரத்தை பார்த்தவாறு காருக்குள் அமைதியாக அமர்ந்திருந்தனர். அவளே ஆரம்பிக்கட்டும் என்று இந்திரஜித் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். என்னங்க, நாம் ரெண்டு பேருமே சினிமாவில் அறிமுகமாகி 2 வருஷம் தான் ஆகுது. இன்னும் 4 வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணிக்கலாமே, எதுக்கு அவசரப்படணும்? இந்திரஜித் அலட்சியமான கேலி சிரிப்புடன், இது என்ன, ஆர்கே கொடுத்த ஐடியாவா? இது என்னோட முடிவு தான். அவர் யாரோட முடிவிலையும் தலையிட மாட்டார். இப்போ போய் நம்ம கல்யாண பத்திரிக்கை கொடுத்தா கூட இந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டு கிளம்புமா, நல்லா இருன்னு ஆசிர்வதிச்சு தான் அனுப்புவார். இப்பொழுதுக்கு கல்யாணம் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டியா? கொஞ்சம் எனக்காகவும் யோசிங்க. எனக்கு ஆசை, லட்சியங்கள், கனவுகள் எதுவுமே இருக்கக்கூடாதா? என்னோட கனவுகள் நிறைவேறுகிற சமயத்தில் கல்யாணத்துக்காக எல்லாத்தையும் அழிச்சுடணுமா? இப்போ 21 வயசு தான் ஆகுது, 4 வருஷம் எனக்காக நீங்கள் காத்திருக்க கூடாதா? இந்திரஜித் விரக்தியோடு சிரித்தான். 4 வருஷத்தில் நம்ம மனசு மாறிடுச்சேனா இப்படியே இருப்போம்னு என்ன நிச்சயம் மனுஷியா? அப்படியெல்லாம் நான் மாறமாட்டேன். எத்தனை வருஷமானாலும் உங்களுக்காக காத்திருப்பேன். ஒருவேளை நான் மனசு மாறிட்டேனா? அனுஷ்யாவிற்கு அந்த வார்த்தைகளை கேட்ட கணத்தில் இதயமும் கண்களும் கலங்கியது. இதற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் கோபுரத்தை பார்த்துவிட்டு மனதில் பட்டதை கூறினாள். வேறென்ன செய்ய, கடவுள் காட்டுகிற வழியில் போக வேண்டியதுதான். இந்திரஜித் தலையசைத்து கொண்டே, ஓகே, உன்னோட ஆசைகள் எதுவும் என்னால் அழிய வேண்டாம். நீ நிம்மதியாக நடி. இனிமேல் நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். நீயும் என்னை பார்க்க வர வேண்டாம். எங்கேயாவது எப்போதாவது சந்தித்தால் நண்பர்களாக பேசிக்கலாம். இந்திரஜித் கூறிய நீயும் என்னை பார்க்க வர வேண்டாம் என்ற வார்த்தையிலிருந்த அழுத்தம் அவள் இதயத்தில் முள்ளால் கிளறியது போல் வலித்தது. அவள் கன்னங்களில் கண்ணீர் வழிந்தது. இந்திரஜித் அங்கிருந்து காரை கிளப்பி வழியில் எதுவும் பேசாமல்
வேகமாக வடபழனிக்கு சென்று அவள் வீட்டு அருகில் இறக்கிவிட்டான். அனுஷியா வீட்டிற்குள் நுழைந்து செருப்பை கழட்டிவிட்டு தலை குனிந்தவாறு தன் அறையை நோக்கி நடந்தாள். சோஃபாவில் உட்கார்ந்து அவளுடைய நடவடிக்கையை கவனித்த மாலாதேவி, அனுஷியா இங்கே வா. அனுஷியா கன்னத்தை துடைத்து கொண்டு வந்து எதிரில் நின்றாள். அவள் கண்களும் முகமும் அழுதிருப்பதை காட்டி கொடுத்தன. எங்கே போயிட்டு வர, எது கழுவுற? அனுஷியா சோஃபாவில் சரிந்து உட்கார்ந்தாள். ஏம்மா, எனக்கு அழுகிறது கூட உரிமை இல்லையா? அந்த இந்திரத்தை பார்க்க போனியா? அவன் என்ன சொன்னான்? அனுஷியா தலைக்கு மேலே வெள்ளம் போய்விட்டது என்ற துணிச்சலில் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னார். ஏன், பெத்து வளர்த்தவளுக்கு தெரியாதா எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு? இப்போ என்ன அவசரம்? உனக்கு கிடைச்சிருக்க வாழ்க்கையோட அருமை தெரியாமல் பேசுகிற. நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எப்போவுமே நான் சம்மதிக்க மாட்டேன். ஏம்மா இப்படி பேசுகிற? எனக்குன்னு ஆசைகள் இருக்கக்கூடாதா? என் கல்யாணம் கூட உன் இஷ்டப்படி தான் நடக்கணுமா? அனுஷியா இப்படி தன்னை எதிர்த்து பேசுவாள் என்று எதிர்பார்க்காத மாலாதேவி சோஃபாவிலிருந்து எழுந்து கோபத்தில் கத்தினாள். நீ புத்தி இல்லாமல் தலையில் மண்ணை வாரி தூத்திக்கிடலாம், நெருப்பை அள்ளி கொட்டிக்கிடலாம்னு ஆசைப்படுவ. பெத்தவ அதை நான் வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கணுமா? நீ ஒரு படத்துக்கு வாங்குற சம்பளத்தில் பாதி கூட அவன் வாங்க மாட்டான். அந்த பொறாமையில இருக்கான். கல்யாணம் ஆனால் உன்னோட மார்க்கெட் போயிடும், நீ ஒன்றுமில்லாமல் போயிடுவ. அதுதான் அவனோட ஆசை. அதை நீ புரிஞ்சுக்கோ. அவன் உன் மனசை கெடுக்கிறான், அவனை நீ மறந்துடு. அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது சொல்லிட்டேன். அனுஷியா பதில் பேசாமல் வேகமாக தன் அறைக்கு சென்று கதவை சாத்திவிட்டு படுக்கையில் விழுந்து நெஞ்சம் வெடித்து அழுதாள். எல்லோர் கையிலும் விளையாடும் பொம்மை போல இருக்கிறதே என் வாழ்க்கை. யாருக்கும் என்னுடைய உணர்வுகள் புரியவில்லையே. என் வாழ்வில் மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்க வேண்டும்? நான் என்ன தவறு செய்தேன்? ஐயோ கடவுளே, இந்த வாழ்க்கை நரகம் போல் எரிகிறதே. பாகம் 15, 1995, தலச்சேரி, சிராலி அம்மன் கோவில். அமாவாசைக்கு முந்தைய நாள் இரவு. 48 நாட்கள் நடக்கப்போகும் யாகத்திற்கு தேவையான பூஜை பொருட்களுடன் அச்சுதன் நம்பூதிரியும் வாமனனும் அக்னி வளர்க்க தயாராகி கொண்டிருந்தனர். கல் மண்டபத்தின் நடுவில் ஆகம விதிப்படி வரையப்பட்டிருந்த அனகத சக்கரத்தின் மையத்தில் புஷ்பங்களால் அலங்கரிக்கப்பட்ட சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது. மந்திரத்தை உச்சாடனம் செய்தவாறு அனுஷியா, திலகா, நிஷா, திவ்யா நால்வரின் சரீரங்களை 18 மூலிகைகள் கலந்த தீர்த்தத்தால் நீராட்டினர். இயற்கை மூலிகை எண்ணெய் பூசி பட்டு வஸ்திரங்களால் அலங்கரித்து நகைகள் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டினர். அனகத சக்கரத்தின் 4 திசைகளிலும் கண்கள் திறந்த சயன நிலையில் 4 சரீரங்களும் வைக்கப்பட்டன. அனுஷியாவின் சரீரம் கிழக்கு திசை நோக்கி இருந்தது. அவளுக்கு அருகில் யாக குண்ட மலர்க்கும் அக்னி மேடை அமைக்கப்பட்டு அதன் முன்னால் அச்சுதன் நம்பூதிரி அமரும் புலித்தோல் விரிக்கப்பட்ட மரப்பலகை இருந்தது. இருவரும் பிரம்ம முகூர்த்தம் நெருங்கும் வேளையில் குளத்தில் நீராடி முடித்து காவி வஸ்திரம் அணிந்தனர். கோயில் கர்ப்பகிரகத்திலிருந்த சிராலி அம்மன் பாதங்களை தொட்டு வணங்கிய பின் மண்டபத்திற்கு வந்தனர். அச்சுதன் நம்பூதிரி அக்னி குண்டத்தின் முன்னால் அமர்ந்து மந்திரத்தை சொல்லியவாறு யாகத்தை தொடங்கினார். கரிய உருவம் அனுஷியாவின் சரீரத்தில் ஐக்கியமாகி நித்திய உருவத்தை அடைய காத்திருந்தது. வாமனன் அனுஷியாவுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தான். 1973, மெட்ராஸ். அனுஷியாவின் திரையுலக வாழ்க்கை உச்சத்திலிருந்தது. இந்தியாவிலேயே அதிகம் சம்பளம் வாங்கும் நடிகை என்ற பெயரும் புகழும் பெற்றிருந்தாள். அனுஷியாவும் ரஞ்சித் குமாரும் 20 படங்கள் இணைந்து நடித்திருந்தன. எல்லாமே வெற்றி படங்களாக அமைந்ததால் இருவரின் ஜோடி பொருத்தத்தை பத்திரிகைகள் பாராட்டி குவித்தன. தமிழைப் போல தெலுங்கு திரையுலகில் இளமை பொங்கும் ஸ்ரீகர் அனுஷா ஜோடி புகழ்பெற்று விளங்கியது. இருவரும் திருமணமாகாதவர்கள். 10 படங்கள் இணைந்து நடித்ததால் கிசுகிசுக்கள் காட்டு தீ போல பரவின. ஸ்ரீகர் அனுஷியா இருவரும் காதலர்கள், விரைவில் திருப்பதியில் திருமணம் செய்து கொள்வார்கள் என்று வதந்திகள் நடமாடிக்கொண்டிருந்தன. அனுஷியா ஒரு இயந்திரம் போல வருடத்திற்கு 15 முதல் 20 படங்கள் என ஓய்வே இல்லாமல் நடித்து கொண்டிருந்தாள். மனதில் உள்ள கவலைகளை மறப்பதற்கு ஒவ்வொரு படத்திலும் ஒவ்வொரு வேஷத்தில் வாழ்ந்தாள். காலையில் 7 மணிக்கு வீட்டிலிருந்து ஷூட்டிங் கிளம்பி விடுவாள். 3 வேளை சாப்பாடும் ஸ்டுடியோக்களில்தான். 11 மணிக்கு களைத்து வீடு வந்து சேர்ந்து வெந்நீரில் குளித்துவிட்டு தூங்குவாள். அதுதான் அவளுக்கு பிடித்திருந்தது. நிம்மதியாகவும் இருந்தது. இயக்குநர்கள் யாராவது தயக்கத்துடன் ஞாயிற்றுக்கிழமை ஷூட்டிங் வைத்துக் கொள்ளலாமா என்று கேட்டாள். மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொண்டாள். வீட்டில் இருப்பதையும் அம்மாவோட பேசுவதையும் வெறுத்தாள். மாலாதேவி ஒவ்வொரு மாதமும் கையில் வருகின்ற லட்சங்களை எண்ண முடியாமல் பணமழையில் திக்குமுக்காடி கொண்டிருந்தாள். மகள் ஓய்வெடுக்க நேரமில்லாமல்
ஓடிக்கொண்டிருக்கிறாளே என்று பெரிதாக கவலைப்படவில்லை. அனுஷியா இந்திரஜித்தை பிரிந்திருப்பதில் மாலாதேவிக்கு உள்ளூர மிகவும் மகிழ்ச்சி. இந்திரஜித்தோடு சேர்ந்து நடிக்கக்கூடாது என்று அவள் போட்ட நிபந்தனையை அனுஷியா எந்த எதிர்ப்பும் கூறாமல் ஏற்றுக்கொண்டது ஆச்சரியமாக இருந்தது. 2-3 சந்தர்ப்பங்கள் அனுஷியா இந்திரஜித் சேர்ந்து நடிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தபொழுது அனுஷியாவே அந்த இயக்குநர்களிடம் பேசி நாகரிகமாக வாய்ப்பை மறுத்துவிட்டாள். அதற்கு 2 காரணங்கள் இருந்தன. ஆர்கே ஷூட்டிங் இருக்கும் நாட்களில் யார் வந்து கேட்டாலும் அனுஷியா கால்ஷீட் ஒப்புக்கொள்வதில்லை. இந்திரஜித்துடன் சேர்ந்து நடிக்கும்பொழுது ஆர்கே ஷூட்டிங்க்கு முன்னுரிமை கொடுத்து நடிப்பது அவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். ஸ்ரீகருடன் அனுஷியாவை இணைத்து பேசப்படும் பேச்சுக்கள் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்ல முடியாது. நிச்சயம் பிரச்சனைகள் வந்து ஷூட்டிங் பாதிக்கப்படும் என்பதை அவள் நன்றாக அறிவாள். ஆனால் உள்ளுக்குள் இந்திரஜித்தை மறக்க முடியாமல் அவள் நெஞ்சம் தவித்து கொண்டிருந்தது. அதிசயமாக ஓய்வு கிடைக்கும் நாட்களில் குன்றத்தூருக்கு சென்று கோபுரத்தை தரிசித்தவாறு அவனோடு பழகிய நாட்களையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அங்கே காரில் அமர்ந்து இன்பமாக கழித்த பொழுதுகளையும் மனதிற்குள் அசை போடுவதில் நிம்மதி கிடைத்தது. அவன் வீட்டுக்கு அருகில் முக்கிய சாலையில் கார் கடந்து செல்லும்பொழுது இனம் புரியாத உணர்வுகள் இதயத்தில் பொங்கி எழுந்து கண்ணீரை கசிய வைக்கும். என்றாவது ஒரு நாள் கடவுள் தனக்கு நல்ல வழியை காட்டுவார் என்று பரிபூர்ணமாக நம்பினாள். இந்திரஜித் தமிழ் திரைப்பட உலகில் ஆர்கேவுக்கு அடுத்த நிலையை எட்டியிருந்தான். தயாரிப்பாளர்கள் இயக்குநர்களிடம் திறமையான இயல்பான நடிகன் என்று நற்பெயர். காதல் கதைகளுக்கு இந்திரஜித்தை விட்டால் பொருத்தமான நடிகன் வேறு யாரும் இல்லை என்ற நிலைமை. இளம் ரசிகர்கள் ரசிகைகள் மத்தியில் காதல் நாயகன் என்ற புகழ். இந்திரஜித் 25 படங்களை கடந்திருந்தான். இத்தனை இருந்தாலும் அனுஷியா தன் வாழ்வில் திரும்ப வருவாளா என்ற ஏக்கம் அவன் நெஞ்சில் அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது. அவனுடைய ஆழ்மனது அனுஷியாவை மறக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தது. அனுஷியா அடைந்திருக்கும் புகழையும் பெருமைகளையும் நினைக்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். 3 வருடங்களுக்கு முன் அவளை நடிப்பதை நிறுத்திவிட்டு கல்யாணத்துக்கு வற்புறுத்தியது தவறு என்று அவன் மனம் உணர்ந்து தெளிவடைந்திருந்தது. பத்திரிகைகள் எழுதும் கிசுகிசு செய்திகளை பற்றி அவன் கவலைப்படவில்லை. ஆனால் தன்னுடன் நடிக்க வந்த வாய்ப்புகளை அனுஷியாவை வேண்டாம் என மறுத்துவிட்டாள் என்பதை இயக்குநர்கள் மூலம் அறிந்தபொழுது அவனுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. அனுஷியாவின் மனதில் தன்னை தவிர வேறு யாருக்கும் இடம் இருக்காது என்பதில் அவன் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தான். விஜயவாடா, ஆந்திர பிரதேசம், கங்காதர் நாயுடு இல்லம். தீபாவளி பண்டிகையில் சொந்த பந்தங்களுடன் கங்காதர் நாயுடு கொண்டாட்டத்தில் மூழ்கியிருந்தார். ஸ்ரீகர் அனுஷியா நடித்த படம் தீபாவளிக்கு வெளிவந்து ஆந்திர பிரதேசம் முழுவதும் வசலை வாரி குவித்து கொண்டிருக்கும் செய்தி அவர் காதுகளில் தேனாக இனித்தது. நாயுடுவே தயாரிப்பதால் நேரடியாக மொத்த லாபங்களும் பல மடங்காக கூரியை பீத்து கொண்டு கொட்டியது. ஸ்ரீகர் இவ்வளோ சிறந்த நடிகனாக வளர்ந்து வருவான் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. சின்ன பையன் ஆசைப்படுகிறான் என்று அறிமுகப்படுத்தினோம், அமர்க்களப்படுத்துகிறானே என்று தந்தை உள்ளம் கர்வத்தில் பூரித்தது. உறவுகள் ஸ்ரீகரை சொந்தம் கொண்டாட போட்டி போட்டு கொண்டு வந்தன. ஸ்ரீகர் ஒரே பையன் என்பதால் அம்மாவிற்கும் அவன் திருமணத்தை சீக்கிரம் நடத்தி பார்க்க வேண்டுமென்ற ஆசை. நாயுடுவிடம் சென்னையிலிருந்து விஜயவாடாவிற்கு விமானத்தில் வரும்போதே சொல்லிவிட்டார். நாயுடுவும் மனதில் ஒரு கணக்கு வைத்திருந்தார். அவருடைய நண்பர் ராஜசேகர நாயுடு ஆந்திர பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சி மந்திரி சபையில் நிதி அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார். அவருடைய ஒரே மகள் ஸ்ரீஷா. அவளை ஸ்ரீகருக்கு திருமணம் முடித்து வைத்து அரசியலிலும் செல்வாக்கு பெற வேண்டும் என்பதுதான் அவர் திட்டம். இருவரின் பெயர் பொருத்தமும் ஜோடி பொருத்தமும் அவர் கற்பனையில் நினைத்து பார்ப்பதற்கே பரவசம் தருவதாக இருந்தது. ராஜசேகர நாயுடுவும் சம்மதித்து அவருடைய அழைப்பை ஏற்று தீபாவளி விருந்துக்கு குடும்பத்தோடு நாயுடுவின் இல்லத்துக்கு வந்திருந்தார். ஸ்ரீகருக்கு தெரியாமல் இவ்வளவு ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருந்தன. கங்காதர் நாயுடு ஸ்ரீகரிடம் ஸ்ரீஷாவை அறிமுகப்படுத்தி வீடு தோட்டங்களை சுற்றி காட்டும்படி கூறினார். அமைதியாக வீட்டை சுற்றி பார்த்துவிட்டு தோட்டத்திற்கு வந்தவுடன் ஸ்ரீஷா ஆர்வமாக கேட்டார், நான் அழகா இருக்கிறேனா? என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எதுக்கு கேட்கிற? ஸ்ரீஷாவுக்கு அவனுடைய கேள்வி அதிர்ச்சியாக இருந்தது. நம்ம ரெண்டு பேருக்கும் சீக்கிரம் நிச்சயதார்த்தம் வைக்கணும்னு பெரியவங்க பேசிக்கிறாங்களே, உங்களுக்கு தெரியாதா? எனக்கு எதுவும் தெரியாது. இப்பொழுதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே எனக்கு கிடையாது. அவள் வருத்தத்தோடு ஓடி சென்று அவள் அம்மாவிடம் கூறினாள். விஷயம் கங்காதர் நாயுடுவின் காதுகளை எட்டியவுடன் ஸ்ரீகரை தனியாக தன் அறைக்கு அழைத்து சென்றார். என்ன பாபு, ஸ்ரீஷாவுக்கு என்ன குறை? ராஜசேகர் நாயுடு எவ்வளோ பெரிய சம்பந்தம்? தந்தையை எதிர்த்து பேசி பழக்கம் இல்லாததால் ஸ்ரீகர் தயக்கத்துடன், எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம்பா. ஏன்,
இருபத்தஞ்சி வயசில் கல்யாணம் பண்ணாமல் 75 வயசுலேயே பண்ணுவாங்க. இன்னும் 2-3 வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போ நிச்சயதார்த்தம் பண்ணிடுவோம். ஒன்று இஷ்டப்படி 2 வருஷம் கழித்து கல்யாணம் வச்சுக்கலாம். நான் சொன்னால் ராஜசேகர் நாயுடு சம்மதிப்பார். இல்லைப்பா, வேண்டாம். கங்காதர் நாயுடு பொங்கி வரும் கோபத்தை தீபாவளி நாள் வீட்டில் விருந்தினர்கள் இருந்த காரணத்தால் கட்டுப்படுத்தி கொண்டார். பாபு, உனக்கு ஸ்ரீஷாவை பிடிக்கலையா? மனசில் என்ன இருக்குன்னு வெளிப்படையாக சொல்லிடு. எனக்கு அனுஷியாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அனுஷியாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அனுஷியாவா? கங்காதர் நாயுடு ஆத்திரத்தில் பற்களை கடித்து மேசையிலிருந்த தண்ணீர் குவளையை சுவற்றின் மீது வீசி எறிந்தார். அந்த அறை முழுவதும் தண்ணீர் சிதறி குவளை தரையில் விழுந்து சுழன்று கொண்டிருந்தது. எல்லோரும் கிளம்பட்டும், உன்னை நாளைக்கு கவனிச்சுக்கிறேன். இன்னும் இந்த அறையில் இருந்தால் விபரீதமாகிவிடும் என்பதை உணர்ந்து நாயுடு வேகமாக வெளியேறினார். 1973 நியூ மூவி ஸ்டுடியோ வடபழனி. ஷூட்டிங் இடைவெளியில் ஆர்கே அனுஷியா இருவரும் குடைகளின் கீழே அமர்ந்திருந்தனர். அனுஷியா திடீரென்று எழுந்து ஆர்கே பாதங்களை தொட்டு வணங்கினார். என்ன அனுஷியா இது? இன்னைக்கு என்ன விசேஷம்? உன் பிறந்தநாளா? அடுத்து என்னோட 100வது படத்தில் நடிக்க போறேன் சார். ஆர்கே ஆச்சரியத்தில், இப்போதான் நீ அறிமுகமான மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே 100வது படம் வந்துட்டியா? என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனுஷியா. சார், என் 100வது படம் கண்டிப்பாக உங்களோட சேர்ந்து நடிக்கணும். நிச்சயமாக பண்ணலாம். மேனேஜர்கிட்ட சொல்லி நல்ல கதை இயக்குனரை ஏற்பாடு பண்ண சொல்கிறேன். ஆர்கே தன் பர்ஸிலிருந்து 100 ரூபாய் நோட்டை எடுத்து அனுஷியாவிடம் கொடுத்தான். அனுஷியா எழுந்து நின்று பணிவோடு வாங்கி கொண்டாள். முதன் முதலாக நீங்கள் கொடுத்த 100 ரூபாய் வீட்டில் பத்திரமாக இருக்கு சார். அதோடு சேர்த்து இதையும் வச்சுக்கிறேன். ஆர்கே சிரித்து கொண்டே, நான் 20 வருஷமாக மூச்சு வாங்க ஓடி சாதித்த விஷயத்தை 5 வருஷத்தில் சாதிச்சிட்டேன். நீ பெரிய திறமைசாலிதான் சார். என்னோட சாதனைகள் எல்லாமே உங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான். நீங்கள் தான் என்னோட குரு. ஆர்கே பெருமூச்சு விட்டான். நான் சொல்கிறதை கேட்டு நீ ரொம்ப ஆச்சரியப்படுவேன் அனுஷியா. பையில் எங்கள் அம்மா கொடுத்த 10 ரூபாய் எட்டனாவோட இந்த மெட்ராஸுக்கு வந்தேன். கையில் இருக்க காசு தீர்வதற்குள் சினிமாவில் சேர்ந்தாகணும்னு வெறியோடு அலைஞ்சேன். எனக்கு கற்றுக் கொடுக்கவோ கை தூக்கி விடுறதுக்கோ யாரும் இல்லை. ரொம்ப போராடி 5 வருஷம் கழித்து தான் நான் 400 ரூபாய் சம்பளம் வாங்குற நடிகனானேன். ஆர்கேவின் மேனேஜர் ஷூட்டிங் தளத்திற்குள் மூச்சிருக்க வேகமாக ஓடி வந்தான். சார், வீட்டிலிருந்து ஃபோன். மேடம் ஹார்ட் அட்டாக் வந்து மயங்கி விழுந்துட்டாங்க. சுயநினைவு இல்லையாம். ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. சீக்கிரம் கிளம்புங்க சார். ஆர்கே பதட்டத்துடன் எழுந்து காரை நோக்கி ஓடினான். அனுஷியாவும் பின்தொடர்ந்து சென்றாள். 1973 ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல், சென்னை. ஆர்கே பதட்டத்துடன் மருத்துவமனைக்குள் நுழைவதை பார்த்து விசாரணை பகுதியில் அமர்ந்திருந்த நர்ஸ் வேகமாக ஓடி வந்தாள். மேடம் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க சார். 3வது மாடிக்கு போகணும். வாங்க சார் என்று மின் தூக்கி இருக்கும் இடத்திற்கு அழைத்து சென்றாள். 3வது தளத்தில் ஆர்கே அனுஷாவை காத்திருக்கும்படி கூறிவிட்டு நர்ஸ் மட்டும் ICU அறைக்குள் சென்றார். சில வினாடிகளில் டாக்டருடன் வெளியே வந்தாள். ஆர்கே அவசரமாக எழுந்து டாக்டரிடம் சென்று, டாக்டர், என் மனைவிக்கு என்னாச்சு? இப்போ எப்படி இருக்காங்க? மிஸ்டர் ரஞ்சித், ரொம்ப உணர்ச்சி வசப்படாதீங்க. உங்கள் கூட தனியாக பேசணும். டாக்டர் தன் அறைக்குள் ஆர்கேவை அழைத்து சென்றார். உங்கள் மனைவிக்கு இதுக்கு முன்னாடி மாரடைப்பு வந்திருக்கா? இல்லை டாக்டர், இதுவரைக்கும் காய்ச்சல் ஜலதோஷம் தவிர வேறு எந்த வியாதியும் வந்ததில்லை. நேற்று ஆரோக்கியமாக இருந்தாங்களா? மூச்சு விடுவதில் சிரமம், தலைவலி, வாந்தி இருந்துச்சா? இல்லை டாக்டர், அப்படி எதுவும் இல்லை. ப்ளீஸ் டாக்டர், என் மனைவிக்கு ஒன்றும் ஆகலையே. அவங்களுக்கு தீவிரமான மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. இருதயத்துக்கு போகிற ஒரு இரத்த குழாய் முழுவதுமாக அடைப்பட்டது தான் காரணம். இன்னும் சுயநினைவு இல்லாமல் தான் இருக்காங்க. அவங்க உடல்நிலை எந்த மருந்துகளுக்கும் சரியாக ஒத்துழைக்கவில்லை. இன்னும் 12 மணி நேரம் கழித்து தான் சொல்ல முடியும். இப்போதைக்கு அபாய கட்டத்தில் தான் இருக்காங்க. டாக்டர், என் மனைவியை பார்க்கலாமா? முதலில் தயங்கிவிட்டு பின்னர், சிகிச்சை நடந்துக்கிட்டு இருக்கு, கேபினுக்கு வெளியே நின்று பார்த்துட்டு சீக்கிரமாக வந்துடுங்க. உங்கள் நலனுக்காகத்தான் சொல்கிறேன். ஓகே டாக்டர். ஆர்கே ICU அறைக்குள் சென்று மனைவியை பார்த்துவிட்டு கண்ணீருடன் வெளியே வந்து நாற்காலியில் அமர்ந்தான். அவன் அழுவதை பார்த்து அனுஷியாவும் கண்கள் கலங்கி அவன் அருகில் சென்று, கவலைப்படாதீங்க சார், ஒன்றும் ஆகாது. மேடம் சீக்கிரம் குணமாகி வந்துடுவாங்க. ஆர்கே அவளை நிமிர்ந்து பார்த்து விம்மி அழுதான். டாக்டர் அப்படி சொல்லலையே அனுஷியா. அனுஷியா அவனுக்கு எப்படி ஆறுதல் கூறுவது என்று தெரியாமல் அருகிலேயே அமர்ந்திருந்தாள். 2 மணி நேரம் கழித்து டாக்டர் கையில் குறிப்பாட்டியுடன் ஆர்கேவின் அருகில் வந்தார். மிஸ்டர் ரஞ்சித், என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். உங்கள் மனைவி இறந்துட்டாங்க. அவர்கள் ஆத்மா சாந்தி அடையட்டும். ஆர்கே முகத்தை பொத்தி கொண்டு உடல் குழுங்க கதறி அழுதான். அருகில் கண்ணீரோடு நின்று கொண்டிருந்த அனுஷியாவிடம்
டாக்டர் குறிப்பாட்டையை கொடுத்து, மேடம் இதில் மிஸ்டர் ரஞ்சித் கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுங்க, சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு செய்கிறேன். ஆர்கேவின் இல்லத்தில் திரையுலக பிரபலங்கள், ரசிகர்கள், அரசியல்வாதிகள், நகரின் முக்கிய பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தி கூடியிருந்தனர். இந்திரஜித் அஞ்சலி செலுத்த வந்தபொழுது அனுஷியா கண்ணாடி பேழைக்கு அருகில் நிற்பதை கவனித்து விட்டான். அவன் தயங்கியபடியே நெருங்கி வந்தவுடன் அனுஷியா அவன் கையில் இருந்த மாலையை வாங்கி கண்ணாடி பேழையின் மீது வைத்தாள். இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. இந்திரஜித் நாற்காலியில் அமர்ந்திருந்த ஆர்கேவிடம் கை கொடுத்து அனுதாபங்களை தெரிவித்துவிட்டு கிளம்பினான். அனுஷியா அனைத்து காரியங்களும் முடியும் வரை ஆர்கே வீட்டிலே இருந்து கவனித்து கொண்டாள். 1973 விஜயவாடா, ஆந்திர பிரதேசம், கங்காதர் நாயுடு இல்லம். நாயுடு தீபாவளி முடிந்து 2 நாட்கள் கழித்து அனுஷா விஷயத்தில் ஒரு முடிவு எடுத்துவிட வேண்டும் என்று கருதி ஸ்ரீகர் அறைக்கு சென்றார். ஸ்ரீகர் படுக்கையில் படுத்தவாறு சுவாதி தெலுங்கு பத்திரிகையை படித்து கொண்டிருந்தான். அவர் உள்ளே நுழைந்ததை கவனிக்கவில்லை. நாயுடு அவன் அறையை சுற்றி பார்வையிட்டார். திரும்பிய திசைகள் எல்லாம் சுவர் முழுவதும் அனுஷியாவின் படங்கள். ஒரு பிரபலமான நடிகன் தன்னுடன் நடிக்கும் நடிகையின் படங்களை இப்படி ஒட்டி வைத்திருப்பதை பார்த்து அவருக்கு அதிசயமாக இருந்தது. அனுஷியாவின் மீது இவனுக்கு இவ்வளோ பிரேமையா? சரியான காதல் பைத்தியம்தான் என்று ஆச்சரியத்தில் வாயை பிளந்தார். ஸ்ரீகரை கண்டித்தோ வன்முறையிலோ வழிக்கு கொண்டு வர முடியாது. அவன் அந்த எல்லையை தாண்டிவிட்டான் என்ற முடிவுக்கு வந்தார். லேசாக இருமி தன்னுடைய வருகையை தெரிவித்தார். என்னப்பா ஸ்ரீகர், அனுஷா கூட இவ்வளோ படம் நடிச்சிருக்க, அடிக்கடி நேர்லேயே பார்க்குற, பிறகு இதுக்கு சுவற்றில் அனுஷா படங்களை ஒட்டி வச்சிருக்க, என்னால் நம்பவே முடியல. அப்பா, நான் கல்லூரி சேர்ந்தப்ப அனுஷாவோட முதல் படம் அமிழ்தரசியின் காதலன் ரிலீஸ் ஆச்சு. அப்போதிலிருந்தே நான் அனுஷாவோட தீவிர ரசிகன். இதெல்லாம் நான் கல்லூரி படிக்கிற காலத்தில் ஒட்டிய படங்கள். அனுஷாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. நீங்கள் தான் எப்படியாவது எனக்கும் அனுஷாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். நாயுடு அவன் அருகில் அமர்ந்து தோள்களை தட்டி கொடுத்து யோசித்தார். தனக்கு இருப்பது ஒரே பையன். அதிகாரத்தை காட்டி பணிய வைக்க முயற்சித்து ஏதேனும் விபரீதமாகிவிட்டால் பின்னர் சீர் செய்ய முடியாது. அவன் வழிக்கு செல்ல வேண்டியதுதான். இத்தனை வருட வாழ்க்கை அனுபவத்தில் காதலின் வலிமையை உணர்ந்திருந்தார். அனுஷா நல்ல பொண்ணு தான். ஆனால் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் ஹீரோ இந்திரஜித்தை காதலிக்கிறான்னு இண்டஸ்ட்ரியில் பேசிக்கிட்டாங்களே. ஸ்ரீகர் தந்தையை பார்த்து சிரித்தான். நம்ம தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பேசாத விஷயங்களாப்பா. எனக்கும் அனுஷாவுக்கும் காதல், நிச்சயதார்த்தம், கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சிட்டாங்க. அனுஷா கூட தொடர்ந்து 3 வருஷமாக நடிக்கிறேன். அவங்க யாரையும் காதலிக்கலப்பா. நீ அனுஷாவை கல்யாணம் பண்ணிக்கிட ஆசைப்படுற விஷயம் அவளுக்கு தெரியுமா? சொல்லிட்டியா? இல்லைப்பா, உங்ககிட்ட முதல்ல சம்மதம் வாங்கின பிறகு சொல்லலாம்னு இருந்தேன். கங்காதர் நாயுடு இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் மிகவும் பெருமைப்பட்டு கொண்டார். சரி, என்கிட்ட சொல்லிட்டல, விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். அவங்க அம்மா மாலாதேவி எனக்கு ரொம்ப காலமாக தெரிஞ்சவங்க. அவங்க வழியாக போய் உன் கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சு வைக்கிறேன். அது வரைக்கும் நீ பொறுமையாயிரு. அனுஷா கிட்ட இப்பொழுதுக்கு இதை பற்றி பேச வேண்டாம். ஸ்ரீகர் புன்னகையுடன் தலையை அசைத்தான். அவனுக்கு நன்றாக தெரியும், தன் தந்தை ஒரு விஷயத்தை முடிப்பேன் என்று சொல்லிவிட்டால் தலையை அடகு வைத்தாவது காரியத்தை சாதித்து விடுவார். 1973 தியாகராயர் நகர், மெட்ராஸ். பால்கனியில் நின்று கொண்டிருந்த மாலாதேவி அழகிய படகு போன்ற இம்பாலா கார் தன் வீட்டு வாசலில் வந்து நிற்பதை பார்த்து ஆச்சரியமடைந்தாள். காரிலிருந்து பட்டு ஷெர்வானி உடையில் கங்காதர் நாயுடு இறங்கியதை கண்டதும் வேகமாக கீழே இறங்கி வந்து வாசல் கதவை திறந்தாள். வாங்க வாங்க நாயுடுஜி, உங்கள் பாதம் படுவதற்கு எங்கள் வீடு புண்ணியம் செய்திருக்கணும். என்ன விஷயம்னு சொல்லி அனுப்பியிருந்தா நானே உங்களை வந்து பார்த்திருப்பேனே என்று வரவேற்று சோஃபாவில் அமர வைத்தாள். நமஸ்காரம் அம்மா, எல்லாத்துக்கும் முறையின் ஒன்று இருக்குதே. மாலாதேவி அவர் என்ன சொல்கிறார் என்று புரியாமல் விழித்தாள். நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுறேன். என் மகன் ஸ்ரீகர் பாபுக்கு அனுஷியாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அது சம்மந்தமாக பேசுறதுக்கு நான் இங்கே வருவது தானே முறை என்று கூறிவிட்டு பெரியதாக சிரித்தார். மாலாதேவிக்கு அவர் கூறியதை கேட்டு மெய் சிலித்தது. கங்காதர் நாயுடு தென்னிந்திய திரையுலகில் பெரும் புள்ளி. அவருக்கு விஜயவாடாவிலும் சென்னையிலும் உள்ள கணக்கில் அடங்காத சொத்துக்கள் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார். அவர் பணத்தை தண்ணீர் போல வாரி இறைப்பதை நேரிலும் பார்த்திருக்கிறாள். அவரே தன் வீட்டுக்கு வந்து பெண் கேட்பதை மாலாதேவியால் நம்ப முடியவில்லை. தான் காண்பது கனவா நிஜமா என்று தன் கைகளை தடவி பார்த்து கொண்டாள். இனிமேல் அவரை நாயுடுஜி என்று பெயர் சொல்லி அழைக்கக்கூடாது என்று மனதிற்குள் முடிவெடுத்தாள். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல அண்ணையா. நீங்கள் படியேறி வந்து பொண்ணு கேட்பது நாங்கள் செஞ்ச பாக்கியம். உண்மையை சொல்கிறேனே, அனுஷாவோட கல்யாணத்தை பற்றி இது வரைக்கும் யோசிக்காமத்தான் இருந்தேன். அவள் ஷூட்டிங்னு பறந்துட்டுருக்கா. ஆமாம், ஸ்ரீகர் அனுஷா நடித்த படம்.
தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி ஆந்திரா வெளியே பட்டி தொட்டி எல்லாம் பிரமாதமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அன்னையான்னு நீங்கள் வாய் நிறைய கூப்பிட்டதாலே ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். பொம்பளை பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை அந்தந்த காலங்களில் செய்து முடிச்சிடணும். எதையும் தள்ளி போடக்கூடாது. மாலாதேவிக்கு அவர் கூறிய வார்த்தைகள் மனதை தைத்தது. ஒரு தாயாக தான் இதை பற்றி யோசிக்காமல் பணம் புகழ் என்று இருந்துவிட்டோமே என்ற குற்ற உணர்ச்சி எழுந்து கண்கள் கலங்கியது. இதை கவனித்த கங்காதர் நாயுடு பதட்டமடைந்து, அம்மா நீங்கள் வருத்தப்படும்படி நான் பேசிட்டேனா? இல்லை அண்ணையா, நீங்கள் சரியாக தான் சொன்னீங்க. நான் தான் இவ்வளவு நாள் இதை பற்றி யோசிக்காமல் இருந்துட்டேன்னு வருத்தப்படுறேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அம்மா, அனுஷாவோட சம்மதத்தை மட்டும் வாங்கி கொடுங்க. மற்ற எல்லா ஏற்பாடுகளையும் நானே முன்னின்று நடத்தி வைக்கிறேன். கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. அனுஷா கிட்ட பக்குவமாக பேசி நான் சம்மதிக்க வைக்கிறேன். இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது என் பொறுப்பு அண்ணையா. ரொம்ப சந்தோஷம் அம்மா, நான் கிளம்புறேன். மாலாதேவி அவரை வாசல் வரை வந்து வழி அனுப்பி வைத்தாள். 1995 தலச்சேரி காவல் நிலையத்தில் மாரிமுத்து சரவணன் தலைமையில் கூட்டம் நடந்தது. தலச்சேரியை சேர்ந்த 2 கேரள சப் இன்ஸ்பெக்டர்கள், 8 காவலர்கள், தமிழ்நாட்டிலிருந்து வந்த 4 காவலர்கள் கலந்து கொண்டனர். சரவணன் வழக்கை பற்றிய முக்கிய குறிப்புகள், வாமனன் நம்பூதிரியின் படம் அடங்கிய சிறிய கோப்பை அனைவருக்கும் வழங்கினார். இந்த படத்தில் இருக்கும் வாமனன் நம்பூதிரிதான் தலைமறைவாய் இருக்கிற முக்கிய குற்றவாளி. மந்திர பூஜைக்காக தமிழ்நாட்டிலிருந்து பெண்களின் பிரேதங்களை கடத்தி வந்திருக்கிறான். தலச்சேரியை சுற்றி காட்டுப்பகுதியில் உள்ள சிவன் அம்மன் கோவில்களில் மறைந்திருக்கலாம் என்று சந்தேகப்படுகிறோம். அடர்ந்த காட்டுப்பகுதியில் தேடுதல் வேட்டை இருப்பதால் குற்றவாளியை சுடுவதற்கு கமிஷனர் அனுமதி கொடுத்திருக்கிறார். நம்முடைய கால அவகாசம் 2 வாரம். சீக்கிரம் குற்றவாளியை பிடிக்க உங்களுடைய மேலான ஒத்துழைப்பை தருமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சந்திப்பு முடிந்ததும் 4 பிரிவுகளாக பிரிந்து ஜீப்புகளில் கிளம்பி தலச்சேரியை சுற்றியுள்ள காட்டுப்பகுதிகளில் தீவிர தேடுதல் வேட்டையை தொடங்கினர். 17 கங்காதர் நாயுடு ஸ்ரீகர் அனுஷாவின் திருமணத்தை பற்றி பேசிவிட்டு சென்றதிலிருந்து மாலாதேவி தீவிரமான சிந்தனையில் இருந்தார். திருமணம் முடிந்த பின்னர் அனுஷாவிடம் நடிப்பதை நிறுத்த சொல்லி விஜயவாடாவிற்கு அழைத்து சென்று விட்டால் தான் தனிமரமாக நிற்க வேண்டி வருமே என்று மிகவும் கவலைப்பட்டாள். தன்னுடைய பணம், அதிகாரம், சுகவாழ்வு அத்தனையும் நாசமடைந்து போகும் என்று தெளிவாக தெரிந்தது. பல வருடங்களாக பழகிய அவளுக்கு நாயுடுவை பற்றி நன்றாக தெரியும். காரியம் ஆகும் வரைதான் நாயுடு படுபவ்யமாக இருப்பார். கல்யாணம் முடிந்துவிட்டால் அவருக்கு மாப்பிள்ளை வீட்டு தோரணை வந்துவிடும். அனுஷியா திருமணத்திற்கும் சம்மதித்து நடிப்பையும் கைவிடாமல் தொடர்ந்தால் நன்றாக இருக்குமே என்று எண்ணினாள். அதற்கு அவள் மனதில் முதலில் தோன்றியது ஆர்கேவின் நினைவுதான். அவனும் மனைவியை இழந்து தனியாக தவித்து கொண்டிருக்கிறான். அனுஷியா ஆர்கேவை திருமணம் செய்து கொண்டால் தன் கைக்குள் அடக்கமாக சென்னையிலே இருப்பாள். ஆர்கே ஆதரவு தரும் வரை அவள் சினிமாவிலும் கொடிகட்டு பறக்கலாம். இருவருடைய வரவு செலவு விவகாரங்களை கவனித்துக் கொண்டு ராஜ வாழ்க்கை வாழலாம். கங்காதர் நாயுடுவுக்கு கொடுத்த வாக்குறுதி பற்றி பெரிதாக அலட்டி கொள்ள தேவையில்லை. ஏனென்றால் ஆர்கேவின் பெயரை கேட்டால் நாயுடு மட்டுமல்ல, திரையுலகில் எல்லோருமே 8 தள்ளி நின்றுதான் பேசுவார்கள். எங்கே ஆரம்பித்து எப்படி பேச வேண்டும் என்று மனதிற்குள் நன்றாக திட்டமிட்டு கொண்டு மாலாதேவி ஆர்கேவின் இல்லத்திற்கு கிளம்பினாள். ஆர்கே இல்லம். ஆர்கே வழக்கமாக அணிந்திருக்கும் வேஷ்டி சட்டை உடையிலிருந்து மாறுபட்டு பைஜாமாவில் வரவேற்பிற்கு வந்தான். அவன் முகத்தில் சோகமும் அமைதியும் தவழ்ந்திருந்தது. வணக்கம் மாலா சேச்சி, வாங்க, எப்படி இருக்கீங்க? வணக்கம் தம்பி, உங்கள் தயவால் நாங்கள் சௌக்கியமாக இருக்கோம். உங்களை பார்க்கத்தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு தம்பி. எத்தனை நாளைக்கு இப்படி சோகமாக இருக்க முடியும்? உங்கள் பையன் எங்கே? அவன் ஊட்டியில் படிக்கிறான். எப்படி கலையாக இருந்த வீடு, இப்படி நீங்கள் தனியாக இருக்கீங்களே. நீங்கள் என்னை சேச்சின்னு கூப்பிட்ற உரிமையை கேட்குறேன். உங்களுக்கு என்ன குறைச்சல்? இந்த வீட்டுக்கு விளக்கேற்றி உங்களை கவனிச்சுக்கிறதுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பில்லை தம்பி. பார்க்கலாம் சேச்சி, அப்படி ஒரு பெண் அமைஞ்சா யோசிக்கலாம். அமைஞ்சா என்ன, அதுதான் உங்கள் கண்ணெதிரே இருக்காளே. அனுஷியாவுக்கு உங்கள் மேலே அபார பிரியம். உங்களுக்கு எல்லா விதத்திலையும் அனுஷியா பொருத்தமாக இருப்பா. உங்கள் மனசு அறிஞ்சு நடந்துக்குவா. உங்களுக்கும் அனுஷியாவை பிடிக்கும் தானே? அனுஷியா என் மேலே வச்சிருக்கிறது பெரிய மதிப்பு மரியாதை. அதுக்கு மேலே அவள் இந்திரஜித்தை காதலிக்கிறாள். இல்லை தம்பி, அவள் தானுண்டு வேலையுண்டுன்னு இருக்கிறாள். இந்திரஜித்தை பார்க்கறதும் இல்லை, அவனோடு சேர்ந்து நடிக்கிறதும் இல்லை. அப்படி இல்லை சேச்சி, எனக்கு தெரியும். அனுஷா மனசில் இருக்கிறது இந்திரஜித் மட்டும்தான். நான் எதுக்கும் அவளை ஒரு வார்த்தை உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட சம்மதமானு கேட்டு பார்க்குறேனே. ஒருவேளை அனுஷாவே சம்மதிச்சிட்டானா? நான் தனியாக இருக்கிறேன் இறக்கத்தில் அவளுடைய காதலை தியாகம் பண்ணிட்டு வருவதை என்னால் கற்பனை பண்ணி பார்க்கவே முடியல. வேண்டாம், தயவு செய்து அப்படி கேட்டுடாதீங்க சேச்சி. சரி தம்பி, உங்கள் பேச்சை மீறி நான் எதுவும் செய்ய மாட்டேன்.
உங்கள் மனசுக்கு பிடிச்ச நல்ல பொண்ணாக பார்த்து கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனியாக இருக்க வேண்டாம். அப்புறம் உங்கள் ஆசிர்வாதத்தோடு அனுஷியாவுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். அவளுக்கும் வயசு போய்கிட்டே இருக்குது, எதுலேயும் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறா. இன்னும் அவகிட்ட சொல்லலை, கேட்டால் எனக்கு கல்யாணம் வேண்டாம் நடிச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுவா. ஏற்பாடுகள் பண்ணிட்டு சொல்லலாம்னு இருக்கேன். நல்ல விஷயம் சேச்சி, அனுஷியாவுக்கு நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையட்டும். என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் தலைமையில் தான் நடக்கணும் தம்பி, நான் கிளம்புறேன், போய் வாருங்கள். மாலாதேவி தான் எண்ணி வந்த விஷயம் கைகூடவில்லையே என்ற ஏமாற்றத்துடன் திரும்பினாள். மாலாதேவி கிளம்பியவுடன் ஆர்கே தன்னுடைய ஒப்பனை அறைக்கு சென்று ஆளுயிர கண்ணாடியில் தன் முழு உருவத்தையும் பார்த்தவாறு நீண்ட நேரம் நின்றான். கண்ணாடிக்கு மிக அருகில் சென்று முகத்தையும் கழுத்தையும் கவனித்தான். மனைவி இறந்த சோகம் முகத்தில் தெரிகிறதா, இல்லை வயசான தோற்றம் எட்டி பார்க்கிறதா? முன்னெற்றியும் பெரிதாக இருந்தது. ரஞ்சித்துக்கு சினிமா தான் உயிர் மூச்சு. தனிப்பட்ட வாழ்க்கை, சினிமாவில் தன்னுடைய சூப்பர் ஸ்டார் பிம்பத்தை ஒருபோதும் அசைத்து பார்க்க அவன் அனுமதித்ததில்லை. சினிமாவிலிருந்து ஓய்வு பெறும் வரை முதல் இடத்தை விட்டுவிடக்கூடாது என்பதில் பிடிவாதமாக இருப்பவன். தீவிரமாக யோசித்தான். ரஞ்சித் முதன் முதலில் கதாநாயகனாக நடிக்கத் தொடங்கிய பொழுது அன்றைய சூப்பர் ஸ்டாராக விளங்கிய ஆதித்யா கூறிய அறிவுரை நினைவுக்கு வந்தது. எப்பொழுதும் அழகும் இளமையும் நிறைந்த ஹீரோயின்களுடன் நடி, அது உன்னை என்றென்றும் மார்க்கண்டேனாக வைத்திருக்கும். அனுஷியாவுக்கு 25 வயதாகிவிட்டது. விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போகிறாள். அவளுடன் 27 படங்கள் இணைந்து நடித்தாகிவிட்டது. மாற்றம் வேண்டும் மனதிற்குள் முடிவு செய்து கொண்டான். 18 வயது பருவமுடைய ஓர் அதிரூப சுந்தரியை தேடி விரைவில் கதாநாயகியாக அறிமுகப்படுத்த வேண்டும். தன்னுடைய அடுத்த படத்தில் புதுமுகம்தான். 1974 ஃபிலிம்ஃபேர் விழா மெட்ராஸ். விழா அரங்கத்தில் மங்கிய வெளிச்சமும் மெல்லிசையும் இதமாக பரவிக்கொண்டிருந்தது. தமிழில் இந்த ஆண்டின் சிறந்த நடிகையாக அனுஷியாவும் சிறந்த நடிகராக இந்திரஜித்தும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தனர். அனுஷியாவும் ஆர்கேவும் இணைந்து நடித்த 100வது படத்தில் சிறப்பாக நடித்ததற்காக அவளுக்கு விருது கிடைத்திருந்தது. அனுஷியா விழா அரங்கத்தில் நுழைந்து தன் இருக்கையை தேடினாள். உதவியாளர் விரைந்து வந்து 2வது வரிசையில் அவளுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த இருக்கையை காட்டினான். இந்திரஜித்துக்கு அருகில் இருந்தது. பதற்றத்துடன் அடிமேல் அடியெடுத்து வைத்து தன்னுடைய இருக்கையில் அமர்ந்து அவன் பக்கம் திரும்பி மென்மையாக கேட்டாள், நல்லா இருக்கீங்களா? அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? அனுஷியாவை பேச்சை தொடங்கியது இந்திரஜித்துக்கு இதமாக இருந்தது. அவன் இருக்கையில் வந்து அமரும் பொழுதே அருகிலுள்ள இருக்கையில் அனுஷியாவின் பெயர் எழுதப்பட்டிருந்ததை கவனித்து விட்டான். அவளிடம் என்ன பேசுவது, எப்படி ஆரம்பிப்பது என்ற குழப்பத்தில் இருந்தான். நல்ல வேளையாக அனுஷியா பேசியவுடன் அவன் மனச்சுமை இறங்கியது. பெருமூச்சு விட்டான். நல்லா இருக்கேன், அப்பா அம்மா நல்லா இருக்காங்க, நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்கிறேன், நடிச்சுக்கிட்டே இருக்கேன். தூங்குற நேரம் தவிர மற்ற நேரம்லாம் நடிப்பு தான். இந்த சமயத்தை விட்டால் அவரிடம் மனம் திறந்து பேச வாய்ப்பு கிடைக்காது என்று அவள் ஆழ்மனம் கூறியது. ஆமாம், அதுக்குள்ளே 100வது படம் நடிச்சிட்டியே, என்னோட 100வது படத்தை பார்த்தீங்களா? ம், பார்த்தேன். நிச்சயமா உனக்கு விருது கிடைக்கும்னு நினைச்சேன். என்னோட படம் பார்த்தியா? இல்லை, நான் என்னோட படமே பார்க்கறதில்ல, நேரமும் இல்லை. இருவருக்கும் இடையில் சிறிது நேரம் மௌனம் நிலவியது. அந்த சமயத்தில் பெரும் ஆரவாரம் கரகோஷத்தோடு ஆர்கே அரங்கத்தில் நுழைந்து முதல் வரிசையில் அரசியல் பிரபலங்களுக்கு நடுவில் தன்னுடைய இருக்கையில் அமர்ந்தான். அனுஷியா உடனே எழுந்து சென்று ஆர்கேவின் பாதங்களை தொட்டு வணங்கிய பின் தன் இருக்கைக்கு திரும்பினாள். இந்திரஜித் அவளை பார்த்து புன்னகையுடன் கூறினான், நீ மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கிற. எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் ஆர்கே சாரை மறக்காமல் இருக்கிற. அவர் என்னோட குரு. நன்றி மறக்காமல் இருக்கிறது உயர்ந்த குணம்தான். அனுஷியா அவன் பக்கமாக சாய்ந்து கேட்டாள், உங்கள் மனசு மாறிடுச்சா இல்லை அப்படியே தான் இருக்கா? இந்த கேள்வியை எதிர்பார்க்காத இந்திரஜித் திகைத்து, என்ன கேட்குற, எனக்கு புரியல. நம்ம கடைசியாக சந்திச்சு பேசுகிறப்ப சொன்னீங்களே 4 நம்ம மனசு மாறிடுச்சுன்னா இப்படியே இருப்போம்னு என்ன நிச்சயம்? அதான் கேட்டேன். இந்திரஜித் உணர்ச்சி வசப்பட்டு விரல்களால் நெற்றியை அழுத்தி தேய்த்து கொண்டான். அனுஷியா மென்மையாக அவன் கைகளை பிடித்து இறக்கி இருக்கையின் கைப்பிடியில் வைத்தாள். யாராவது பார்த்துட போறாங்க, நம்மளை சுற்றி கேமரா இருக்கு. இந்திரஜித் சுதாரித்து கொண்டு, ஓகே ஓகே, ஆக்சுவலி அன்னைக்கு நான் ரொம்ப கோபத்தில் இருந்தேன் அனுஷியா, கொஞ்ச நாள் கழிச்சு தான் அப்படி சொல்லியிருக்க வேண்டாம்னு தோணுச்சு. எனக்கு தெரியும், என்னை பார்க்க வர வேண்டாம்னு நீங்கள் சொன்னப்பவே பயங்கர கோபத்தில் இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இந்திரஜித் அனுஷியாவின் கைகளின் மேல் தன் கையை வைத்து கேட்டான், உன் மனசு அப்படியே தான் இருக்கா? மெல்லிய வெளிச்சத்தில் அனுஷியா திரும்பி
அவன் முகத்தை பார்த்து, என் மனசு எப்பவும் அப்படியே தான் இருக்கும். அதில் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. இது என்னைக்கு மாறாது. என்னோட மனசுலையும் நீ தான் இருக்கிற அனுஷியா. நீ நடிக்கிறத நிறுத்த வேண்டாம். நம்ம கல்யாணத்துக்கு பிறகும் நீ தொடர்ந்து நடிக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நம்ம கல்யாணத்துக்கு பிறகும் என்ற வார்த்தைகளை கேட்டதும் அனுஷியாவின் விழிகள் கலங்கின. உதட்டை கடித்து உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டாள். தேங்க்யூ. ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு நான் சந்தோஷமாக இருக்கேன். மனசே நிறைஞ்சிருக்கு. இங்கேயே உங்கள் பக்கத்திலேயே உயிரை விட்டுடலாம் போல இருக்கு. என்ன பேச்சு இதெல்லாம் அனுஷியா? நீ 100 வருஷம் சந்தோஷமாக வாழணும். அரங்கத்தில் நடந்த பரிசளிப்பு, கைத்தட்டல்கள், ஆரவாரங்களுக்கு நடுவே இருவரின் உள்ளங்களும் சங்கமித்திருந்தன. விழா முடிந்தவுடன் இருவரும் தங்கமுலாம் பூசிய விருது சிலைகளுடன் வெளியேறும் வேளையில் புகைப்படக்காரர்கள் இருவரையும் சேர்ந்து நிற்க சொல்லி படங்கள் எடுத்தனர். அனுஷியாவும் இந்திரஜித்தும் விருந்து பரிமாறப்படும் ஹாலுக்கு சென்று தனி இருக்கையில் அமர்ந்தனர். இந்திரஜித்துக்கு சில வருடங்களுக்கு முன்னர் சிறந்த அறிமுக நாயகன் விருது பெற்ற பொழுது அனுஷியா சாப்பிட்டு கொண்டிருக்கும் வேளையில் ஆர்கே அழைக்கிறான் என்று பாதியில் எழுந்து சென்றது நினைவுக்கு வந்தது. அனுஷியா அவனுடைய சிந்தனையை கலைத்து சிறிய கிண்ணத்தில் 2 குலோப் ஜாமுன்களை வைத்து அவனிடம் நீட்டினாள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டோடு சாப்பிட ஆரம்பிங்க. இந்திரஜித் சிரித்து கொண்டே கூறினான். பரவாயில்லையே, மேடம் எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சிருக்கீங்களே. இந்திரஜித்தும் அனுஷியாவும் ஒன்றாக அமர்ந்து சிரித்து கொண்டே சாப்பிடுவதை ஹாலில் நுழைந்தவுடன் கங்காதர் நாயுடு கவனித்து விட்டார். நண்பர்களுடன் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது கூட அவருடைய கவனம் இவர்களையே சுற்றியே இருந்தது. இருவரின் நெருக்கத்தை கவனித்த அவர் மனதிற்குள் அக்னி குழம்புகள் நிரம்பிய எரிமலை உருவாகி உக்கிரமாக கொதித்தது. அவருடைய சாணக்கிய மூளை இருவரையும் நிரந்தரமாக பிரிக்கும் திட்டங்களை வகுக்க ஆரம்பித்தது. 18 அனுஷியாவையும் இந்திரஜித்தையும் பிரிப்பதற்கு சரியான திட்டங்கள் என்னென்ன என்று கங்காதர் நாயுடு தீவிர யோசனையில் இருந்தார். இருவரின் பலம் பலவீனங்களை மனதிற்குள் ஒவ்வொன்றாக பட்டியலிட்டு ஆராய்ந்தார். அனுஷியாவின் பெரிய பலம் ஆர்கேதான். அவளை ஆர்கேவிடமிருந்து பிரித்து விட்டாலே பாதி வெற்றி கிடைத்துவிடும். மேலும் அவளை பலகீனப்படுத்துவதற்கு இந்திரஜித் மனதில் அவளை பற்றி தவறான அபிப்பிராயங்கள் உருவாக செய்ய வேண்டும். இதில் முதலில் கவனிக்க வேண்டியது ஆர்கே விஷயம்தான். நாயுடு தனக்கு மிகவும் நெருக்கமான சுவாதி தெலுங்கு பத்திரிகை நிருபர் அவினாசியை தனியாக வீட்டுக்கு விருந்து கழைத்தார். அவினாசி சினிமா நட்சத்திரங்களை பேட்டி எடுப்பதில் கில்லாடி. அனைவரின் அந்தரங்க விஷயங்களையும் நேரில் பார்த்தது போல நம்பகத்தன்மையுடன் எழுதுவதில் அனுபவமிக்க திறமைசாலி. கங்காதர் நாயுடு தன்னை விருந்து கழைக்கிறார் என்றால் பெரிய விஷயமாகத்தான் இருக்கும் என்ற முடிவோடு வந்தான். தம்பி, நீங்கள் எனக்கு ஒரு நம்பிக்கையான விஷயத்தை ஒரு நல்ல காரியத்துக்காக செய்யணும். உங்களுக்கே தெரியும், ஸ்ரீகரும் அனுஷியாவும் ரொம்ப அந்யோன்யமாக பழகிறாங்க. சீக்கிரம் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு யோசனையில் இருக்கேன். இதை வெளியில் சொல்ல வேண்டாம், நமக்குள்ளேயே இருக்கட்டும். நீங்கள் அனுஷியாவை ஒரு பேட்டி எடுக்கணும். அதில் ஸ்ரீகரை பற்றி நல்லா புகழ்ந்து பேசுகிற மாதிரி இருக்கணும். எப்படின்னா, அனுஷியாவுக்கு பொருத்தமான ஜோடி ஸ்ரீகர் தான். இரண்டு பேரும் இளமையான, அழகான, பொருத்தமான காதல் பறவைகள். அனுஷியாவுக்கு நெருக்கமான வேற யாரை பற்றியும் தகவல்கள் இருக்கக்கூடாது. நான் என்ன சொல்ல வரேன் புரிஞ்சுதா என்று கூறி முடித்து ஒரு கவரை எடுத்து அவினாசி முன் வைத்தார். இதுவரை பார்க்காத அளவிற்கு தடிமனான அந்த கவரை கையில் எடுத்து அவினாசி அர்த்தத்தோடு புன்னகைத்தான். நாயுடுஜி, நான் எடுக்க போகிற பேட்டியை படிச்சுட்டு திரும்பவும் என்னை விருந்துக்கு கூப்பிடுவீங்க பாருங்க. நாயுடு தலையாட்டி சிரித்து கொண்டே, அதுதான் எனக்கு வேணும். பேட்டி சிறப்பாக வரட்டும், காரியம் நல்லபடியாக முடியட்டும். உங்களை இன்னும் நல்லா கவனிக்கிறேன். அவினாசி குதூகலத்துடன் கவரோடு கிளம்பினான். நியூ மூவி ஸ்டுடியோ வடபழனி. ஷூட்டிங் இடைவெளியில் ஆர்கே இல்லாத நேரமாக பார்த்து அவினாசி பவ்யமாக வந்து அனுஷியாவிடம் வணக்கம் தெரிவித்தான். இந்திரலோகத்திலிருந்து புஷ்ப விமானத்தில் நேராக வந்து இறங்கின மாதிரி இருக்கீங்களே மேடம். அடியேன் சுவாதி தெலுங்கு பத்திரிகை நிருபர் அவினாசி. தங்களுக்கு என் பணிவான வணக்கம். அடுத்த மாதம் யுகாதி பண்டிகைக்காக சினிமா சிறப்புதழ் வெளியிடுகிறோம். உங்களோட சிறப்பு பேட்டி சுவாதி பத்திரிகையில் வரணும். அனுஷியா தயக்கத்தோடு அவினாசியை பார்த்து, எனக்கு ஓரளவு தெலுங்கு பேச தெரியும், ஆனால் எழுத படிக்க தெரியாதே. மேடம், உங்களுக்கு எதுக்கு அந்த சிரமம்? நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நான் தமிழிலே கேள்வி கேட்குறேன், நீங்களும் தமிழிலே பதில் சொல்லுங்க. அதை நான் தெலுங்கில் எழுதிக்கிறேன். சாவித்ரி அம்மாவுக்கு பிறகு தமிழ் தெலுங்கு 2 சினிமாவிலையும் டாப் ஹீரோயினாக இருக்கிறது நீங்கள் தானே. இந்த யுகாதிக்கு எங்கள் அட்டைப்படத்தில் நீங்கள் இருக்கிறது தான் எங்களுக்கு பெருமை. அனுஷியா சுவாதி பத்திரிகையை ஹைதராபாத் ஹோட்டல் வரவேற்பர்களில் பார்த்திருக்கிறாள். மிகவும் பிரபலமான பாரம்பரியம் மிக்க பத்திரிகை தான். அவினாசியின் பேச்சும் இனிமையாக அவளை கவர்ந்ததால் பேட்டி கொடுக்க சம்மதித்தாள். அனுஷியா சந்தேகப்படாதவாறு
அவினாசி திறமையாக கேள்விகள் கேட்டு தனக்கு சாதகமான பதில்களை வாங்கினான். தெலுங்கு பத்திரிகை தானே என்று ஸ்ரீகரை பற்றிய கேள்விகளுக்கு அனுஷியா மிக ஆர்வமாக பதிலளித்தாள். அவினாசி எந்த இடத்திலையும் ஆர்கேவை பற்றி தகவல்கள் வராமல் பார்த்து கொண்டான். அவினாசி பேட்டி எடுத்து முடித்தவுடன், ரொம்ப ரொம்ப நன்றி மேடம், நான் பேட்டியை பத்திரிகையில் கொடுக்கறதுக்கு முன்னாடி சரிபார்த்து ஃபைனல் ப்ரூஃப் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். நீங்கள் அப்ரூவ் பண்ண பிறகு பப்ளிஷ் பண்ணிடலாம். அனுஷியா அவன் தோட்டத்தையும் பேச்சையும் முழுமையாக நம்பி, பரவாயில்லை சார், நான் சொன்னதே தானே அப்படியே பத்திரிகையில் போட போகிறீங்க, நீங்களே பப்ளிஷ் பண்ணிவிடுங்க. ரொம்ப நன்றிங்க மேடம். அவினாசி எண்ணி வந்த காரியம் வெற்றிகரமாக ஈடேறியதை நினைத்து புன்னகையோடு கிளம்பினான். யுகாதி தினத்தன்று சுவாதி பத்திரிகை சினிமா சிறப்பிதழாக அனுஷா பேட்டியுடன் வெளிவந்தது. அவினாசி பத்திரிகையோடு நாயுடுவை போய் பார்த்தான். நாயுடு நிதானமாக ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனத்துடன் படித்து முடித்து, சபாஷ், இது போதும், ரொம்ப அபாரம், நான் நினைச்சதை விட பிரமாதமாக பண்ணியிருக்க என்று கூறிவிட்டு காரியத்தை கச்சிதமாக நிறைவேற்றியதற்காக அவன் கைகளில் ஒரு பெரிய கவரை திணித்தார். அவினாசி திருப்தியோடு கிளம்பி சென்றான். ஆர்கே இல்லம். நாயுடுவின் இம்பாலா கார் ஆர்கே இல்லத்தில் வந்து நின்றது. நாயுடு சுவாதி பத்திரிகையையும் தன்னிடம் சினிமா வாய்ப்பு கேட்டு வந்த பெண்களில் மிகவும் அழகான கோவாவை சேர்ந்த ரேஷ்மா போட்டோவையும் எடுத்து கோட் பாக்கெட்டில் வைத்து கொண்டார். அவர் வரவேற்பறைக்குள் நுழைந்தவுடன் ஆர்கே எழுந்து நின்று, வணக்கம், வாங்க நாயுடு சார், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம், தெய்வமே, உங்கள் தயவில் அமோகமாக இருக்கிறேன். எனக்காக நீங்கள் எழுந்து நிற்கக்கூடாது, என் மனசு ரொம்ப சங்கடப்படும். வீடு தேடி வரவங்களை எழுந்து நின்று வரவேற்பது தானே முறை, அதுதானே பண்பாடு நாயுடு சார்? சரியாக சொன்னீங்க தெய்வமே, இந்த காலத்தில் நடிக்க வர்றவங்களுக்கு இந்த பண்பாடே இல்லை. சரி, நான் வந்த விஷயத்த சொல்கிறேன். பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கலாம்னு இருக்கேன், நீங்கள் தான் நடித்து கொடுக்கணும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த படத்துக்கு ஹீரோயினியாக அனுஷியா வேண்டாம், ஒரு புதுமுகத்தை போடலாம். ஆர்கே தன் மனதில் நினைத்திருந்ததை தெரிந்து கொண்டவர் போல நாயுடு பேசுகிறாரே என்ற சிந்தனையுடன், என்ன நாயுடு சார், எப்பவுமே அனுஷியா தான் உங்கள் அதிர்ஷ்டமான ஹீரோயின்னு சொல்லுவீங்க. ஆர்கே சார், நான் ஒன்று சொன்னால் நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. வர வர அனுஷியா உங்கள் படங்களில் அவ்வளோ ஈடுபாட்டோடு நடிக்கிற மாதிரி தெரியல. ஸ்க்ரீனில் பார்க்கும்பொழுது ஏதோ ஒப்புக்கு வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. ஆனால் ஸ்ரீகர் கூட நடிக்கும்பொழுது பாருங்கள், அவங்க ரெண்டு பேர் ஜோடி பொருத்தம் ஸ்க்ரீனில் பிரமாதமாக இருக்குது. ஸ்ரீகர் என் மகன் என்பதற்காக நான் இதை சொல்லலை, அதுக்கும் காரணம் இருக்குது. அங்கே அனுஷியாவுக்கு சம்பளமும் அதிகம், ஸ்ரீகர் மேலே அபிமானமும் அதிகம். நாயுடுவின் இந்த வார்த்தைகள் ஆர்கேவை மிகவும் காயப்படுத்தியது. அப்படியெல்லாம் இருக்காது நாயுடு சார், எதை வச்சு இவ்வளோ தீர்மானமாக சொல்கிறீங்க? நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், அனுஷியாவை நீங்கள் தான் அறிமுகப்படுத்துனீங்க, நான் அதை மறுக்கலை. ஆனால் இந்த பத்திரிகையில் அனுஷா கொடுத்துருக்க பேட்டியை பாருங்க, தன்னோட இளமைக்கும் அழகுக்கும் சினிமாவில் பொருத்தமான ஜோடி ஸ்ரீகர் தான். அவரோட நடிக்கும்பொழுது முழு ஈடுபாட்டோடு சந்தோஷமாக நடிக்க முடியுது. ஸ்ரீகரோட நடிக்கிறது தான் நான் ரொம்ப விரும்புகிறேன்னு சொல்லியிருக்கா. இதுக்கு என்ன அர்த்தம்? முழு பேட்டியிலையும் உங்களை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை. என் மகனை புகழ்ந்து பேசுறது ஒரு பக்கம் பெருமையாக இருந்தாலும் உங்களை மறந்துட்டு நன்றி இல்லாமல் பேசுறது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அதனால தான் உங்கள் அடுத்த படத்தில் அனுஷா வேண்டாம்னு சொல்கிறேன், புதுமுகத்தை அறிமுகப்படுத்துவோம். இந்த பெண்ணை பாருங்க, 18 வயதுதான் என்று கூறிவிட்டு தன்னுடைய கோட் பாக்கெட்டிலிருந்து ஒரு கவரை எடுத்து கொடுத்தார். ஆர்கே கவரை பிரித்து உள்ளே இருந்த படத்தை பார்த்தான். பெண் மிகவும் அழகாக கவர்ச்சியாக தெரிந்தாள். அழகா இருக்கா, ஆனா வடநாட்டு முகம் மாதிரி தெரியுதே. நாயுடு குலுங்கி குலுங்கி சிரித்தார். சரியா சொல்லிட்டீங்களே, அதுதான் உங்க அனுபவம். ஆர்கே அந்த பெண்ணின் படத்தை பல கோணங்களில் பார்த்துவிட்டு, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வடநாட்டு ஹீரோயின் சரியா வருமா? ஏன் வராது ஆர்கே சார்? ஆடியன்ஸ்க்கு எப்பவுமே நடிகர்கள் மட்டும்தான், அவங்க மண்ணை சேர்ந்தவங்களா இருக்கணும். நடிகைகள் எங்கே இருந்து வந்தாலும் ஏத்துக்குவாங்க, புது புது நடிகைகளை பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டு பொண்ணு தானே, இப்போ ஹிந்தியில் டாப் ஹீரோயினியா இருக்கா, ஹிந்திக்காரங்களுக்கு நம்ம பொண்ணு புதுசா தெரியறா. அதே மாதிரி வடநாட்டு பொண்ணு இங்கே ஏன் டாப் ஹீரோயினா வரக்கூடாது? இந்த புது விஷயத்தையும் நீங்களே ஆரம்பிச்சு வைங்களே. நீங்க அறிமுகப்படுத்துகிற ஹீரோயின் தான் தென்னிந்தியாவில் டாப் ஹீரோயின் ஆர்கே சார். ஆர்கே பெருமூச்சுடன் கண்களை மூடி இது சரியாக வருமா என்று ஆழ்ந்து சிந்தித்தான். அந்த பெண்ணுக்கு தமிழ் புரியுமா? எப்படி டயலாக் பேசுவா? என்ன சார், அனுஷாவுக்கு வந்த புதுசில் வணக்கம் கூட சொல்ல தெரியாது. அதெல்லாம் டப்பிங்கில் சரி பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், இந்த பொண்ணு பாட்டு லவ் சீனில் உங்கள் கூட நல்லா கிளாமராக நடிப்பா, உங்கள் ரசிகர்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் என்று பிரம்மாஸ்திரத்தை வீசினார். ஆர்கே சம்மதித்தான். சரி, இந்த பொண்ணே ஹீரோயினியாக நடிக்கட்டும். உங்களுக்கு தயக்கமே வேண்டாம் ஆர்கே சார், ஜோடி பொருத்தம் பிரமாதமாக இருக்கும்.
நீங்கள் தான் சார் நம்பர் ஒன். உங்கள் கூட சேர்ந்து நடித்தா தான் எந்த ஹீரோயின்களுக்கும் மதிப்பு. அடுத்த வாரம் நாம் புதுப்பட பூஜையை வச்சுக்கலாம். நான் ஏற்பாடுகளை கவனிக்கிறேன். உத்தரவு வாங்கிட்டுமா சார்? நல்லது, வாழ்த்துக்கள், போய் வாருங்கள். நாயுடு சென்றவுடன், நீங்கள் தான் சார் நம்பர் ஒன், உங்கள் கூட சேர்ந்து நடித்தா தான் எந்த ஹீரோயின்களுக்கும் மதிப்பு என்ற வார்த்தைகள் ஆர்கேவின் மனதில் திரும்ப திரும்ப ஒலித்து கொண்டே இருந்தது. தேநீர் மேசையில் கிடந்த சுவாதி பத்திரிகையை எடுத்து சிறிது நேரம் அனுஷாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். அனுஷாவின் மேல் வைத்திருந்த நம்பிக்கையான பிம்பம் உடைந்து நொறுங்கியது. கங்காதர் நாயுடு உள்நோக்கத்தோடு வேண்டுமென்றே சுவாதி பத்திரிகையை மேஜையில் போட்டுவிட்டு சென்றிருந்தார். காரில் பயணித்து கொண்டே மர்ம சிரிப்புடன் இந்திரஜித்துக்கான அஸ்திரத்தை தன் சிந்தனையில் உருவாக்க தொடங்கினார். ஞாயிற்றுக்கிழமை அனுஷியா தேநீர் அருந்தியவாறு தினசரி பத்திரிகையை புரட்டினாள். இரண்டாம் பக்கத்திலிருந்த விளம்பரமும் அவளுக்கு பேரதிர்ச்சியை வரவழைத்தது. ஆர்கேவின் அடுத்த புதிய படம். வருகிற புதன்கிழமை நியூ மூவி ஸ்டுடியோவில் பூஜையுடன் தொடக்கம். ஹீரோயின் பெயர் குறிப்பிடப்படாமல் இருந்ததை பார்த்து அவள் மனதில் பல கேள்விகள் எழுந்தன. இதுவரை அனுஷியா நடிக்க வந்ததிலிருந்து அவளிடம் தெரிவிக்காமல் ஆர்கே புது படங்களை ஆரம்பித்ததில்லை. பட பூஜைகளுக்கு கண்டிப்பாக அவளுக்கு அழைப்பிருக்கும். இன்று எதுவுமே இல்லை. வேகமாக எழுந்து சென்று தொலைபேசியில் ஆர்கே இல்லத்தை தொடர்பு கொண்டாள். நான் அனுஷியா பேசுகிறேன். ஆர்கே சார் இருக்காங்களா? கொஞ்சம் அவரோட பேசணும். பணியாளரின் குரல். ஒரு நிமிஷம் லைனில் இருங்க மேடம். சில வினாடிகள் கழித்து, மேடம் சார் புதுப்பட வேலையில் பிஸியாக இருக்கார், அப்புறமா பேசுகிறேன்னு சொன்னார். அனுஷியா பேசுகிறேன்னு சொன்னீங்களா? ஆமாம் சொன்னேன் மேடம். ஃபோனை வச்சிருட்டுமா மேடம்? நான் ஃபோனை வச்சிடுறேன் மேடம். அனுஷியா அவசரமாக எழுந்து கிளம்பி டிரைவரை ஆர்கே இல்லத்துக்கு போக சொன்னாள். வீட்டில் நுழைந்ததும் வேகமாக கார் கதவை திறந்து அவனுடைய வரவேற்பறைக்கு ஓடினாள். அங்கிருந்த பணியாளரிடம், ஆர்கே சார் இருக்காரா? உட்காருங்க மேடம், சார் கிட்ட சொல்கிறேன். பரவாயில்லை, நானே சார் ரூமில் போய் பார்த்து பேசிக்கிறேன். ப்ளீஸ் மேடம் இங்கே உட்காருங்க, சார்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். முதல் தளத்திலிருந்து ஆர்கே அறைக்கு சென்ற பணியாளர் ஓரிரு நிமிடங்களை திரும்பி வந்தான். சார் பிஸியாக இருக்கார் மேடம், உங்களை அப்புறமா பார்க்குறேன்னு கிளம்ப சொன்னார். அனுஷியாவுக்கு உள்ளம் வெடித்து கண்ணீர் பொங்கியது. பணியாளர் முன்னால் உணர்வுகளை கொட்டிவிடக்கூடாதென்று உதட்டை கடித்து அழுகை அடக்கி கொண்டு அங்கிருந்து கிளம்பினாள். பாகம் 19 நியூ மூவி ஸ்டுடியோ வடபழனி. புதன்கிழமையன்று ஆர்கேவின் புதிய பட பூஜை கோலாகலமாக நடைபெற்று கொண்டிருந்தது. கங்காதர் நாயுடு ஆர்கேவுக்கும் புதுமுகம் ரேஷ்மாவுக்கும் ரோஜா மாலை அணிவித்து மரியாதை செய்தார். ரேஷ்மாவின் வெண்மை நிறம், ஒல்லியான உடலழகு, நீல நிற கண்கள், பழுப்பு நிற கூந்தல் பற்றி ஸ்டுடியோ முழுவதும் பேச்சாக இருந்தது. ஆர்கே தமிழ் சினிமாவில் இதுவரை யாரும் பார்க்காத புதுமையான கதாநாயகியை அறிமுகப்படுத்தி புது அத்தியாயத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் என புகழ்ந்து தள்ளினர். அனுஷியா தன் ஷூட்டிங்கை ரத்து செய்துவிட்டு இன்று ஆர்கேவை சந்தித்து பேசியே தீர வேண்டும் என்ற முடிவோடு ஸ்டுடியோவுக்கு வந்தால் படபூஜை நடக்கின்ற முதல் தளத்தின் வாசலில் நின்றிருந்த பணியாளர் அவளை வரவேற்பறையிலிருந்த சோஃபாவில் அமர்ந்து காத்திருக்கும்படி சொன்னான். பூஜை ஆரம்பிச்சாச்சு மேடம், இப்போ யாரையும் உள்ளே அனுப்ப முடியாது, ப்ளீஸ் உட்காருங்க. அனுஷியா மனதை அமைதிப்படுத்தி கண்களை மூடி உட்கார்ந்தாள். அதே தளத்தில் 7 வருடங்களுக்கு முன் அவள் அறிமுகமான அமிர்தரசையின் காதலன் படபூஜை நடந்த நினைவுகள் கண்களில் பசுமையான காட்சிகளாக தோன்றி மறைந்தன. பூஜை முடிந்து பணியாளர்கள் வெளியேறி சிறிது நேரம் கழித்து கங்காதர் நாயுடு மெதுவாக படிகளில் இறங்கி வந்தார். வரவேற்பறையில் அனுஷியா அமர்ந்திருப்பதை கவனித்ததும், அடடே அனுஷியா பங்காரம், எப்படிமா இருக்க? ஏன் இங்கே உட்கார்ந்திருக்க? மேலே பூஜைக்கு வந்திருக்கலாமே. அனுஷியா எழுந்து வணக்கம் தெரிவித்து, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். அப்படியா? ஹைதராபாத்தில் ஷூட்டிங் எப்போ? அடுத்த வாரம் இருக்கு சார். நல்லதுமா, நான் கிளம்புறேன். புது ஹீரோயின் அப்சரஸ் மாதிரி இருக்கா, போய் பாறேன். ஓகே சார், நான் பார்க்குறேன். நாயுடு மனதிற்குள் நமட்டு சிரிப்போடு காரை நோக்கி நடந்து சென்றார். அனுஷியா வேகமாக படிகளில் ஏறி முதல் தளத்திற்குள் நுழைந்தாள். தன்னோடு சேர்ந்து நடிக்கும் காட்சிகளில் எப்படி நடிக்க வேண்டும் என்று ரேஷ்மாவிற்கு விளக்கி கொண்டிருந்த ஆர்கே எதிர்பாராத அனுஷியாவின் வருகையால் திகைத்து நின்றான். அனுஷியா நிதானமாக நடந்து சென்று அவன் பாதங்களை தொட்டு வணங்கினாள். உங்க கூட பேசணும்னு வந்திருக்கேன். ஆர்கே நிலைமையை பக்குவமாக சமாளிக்கும் நோக்கத்துடன் ரேஷ்மா பக்கம் திரும்பி, ரேஷ்மா ஷீ இஸ் அனுஷியா, டாப் சவுத் இந்தியன் ஹீரோயின். ரேஷ்மா அனுஷியாவை ஆச்சரியத்தோடு பார்த்து மென்மையாக கட்டியணைத்து கன்னத்தோடு உரசினாள். வாவ், யூ லுக் சோ பியூட்டிஃபுல் அனுஷியா, ஐ எம் வெரி ஹாப்பி டு மீட் யூ. ஆர்கே ரேஷ்மாவை தனியாக அழைத்து சென்று பேசி விடை கொடுத்து அனுப்பிவிட்டு அனுஷியாவிடம் வந்தான். வா அனுஷியா, என் ரூமில் போய் பேசலாம். அனுஷியாவை அறைக்கு அழைத்து சென்று தன்னுடைய சோஃபாவில் அமர்ந்தான். அனுஷியா அவனை கண்ணெடுக்காமல் பார்த்தாள்.
அன்று அவள் முதல் நாளில் பார்த்த அதே கம்பீரம். என்ன அனுஷ்யா அப்படி பார்க்குற? அனுஷ்யாவிற்கு அவனிடம் பேச வந்த விஷயங்களை நினைத்தவுடன் வருத்தம் தொண்டையை அடைத்து கண்ணீராக வெளிவந்தது. நீங்களா இப்படி பண்ணுறீங்க? என்னால் நம்ப முடியல சார். உங்களை பார்த்து பேசக்கூட எனக்கு உரிமை இல்லையா? ஆர்கே ரெண்டு விஷயங்களில் மனதிற்குள் தீர்க்கமாக முடிவெடுத்திருந்தான். ஒன்று, சுவாதியில் வெளிவந்த ஸ்ரீகர் சம்பந்தப்பட்ட பேட்டியை பற்றி அனுஷ்யாவிடம் கேட்கக்கூடாது, அது தன் தகுதிக்கு இழுக்கு. இன்னொன்று, பிறர் விஷயங்களில் எப்பொழுதும் தலையிடுவதில்லை என்ற தன் கொள்கையை கைவிடக்கூடாது. அனுஷ்யா கண்ணீரை துடைத்து கொண்டு கேட்டாள், நான் என்ன தப்பு பண்ணினேன்? என்னை ஏன் இப்படி ஒதுக்கி வைக்கிறீங்க சொல்லுங்க சார். ஆர்கே தன் உள்ளங்கையை தேய்த்து நீண்ட பெருமூச்சு விட்டான். உன்னை ஒதுக்கி வைக்கல அனுஷ்யா, உன் கண்ணீரை பார்த்து நான் மனசு மாறிடக்கூடாதுன்னு தான் அப்புறமா பேசுகிறேன்னு சொன்னேன். இப்போ புது பட பூஜை முடிஞ்சிருச்சு, புது கதாநாயகியை அறிமுகப்படுத்தியாச்சு. இதை ஜீரணிக்கிறது உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் வேறு வழி இல்லை. ஏன் திடீர்னு இப்போ புது முகத்தை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? அனுஷ்யா, சினிமாவில் நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும். ரசிகர்களுக்கு புதுமைகள் மாற்றங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பண்ண போகிறேன்னு முன்கூட்டியே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே. எனக்கு சொல்லாமல் புதுபட பூஜைக்கும் அழைக்காமல் ஏன் என்னை புறக்கணிக்கிறீங்க? இந்த சினிமா உலகத்தை பற்றி உங்களுக்கு தெரியாதா? உங்களுடைய படத்திலிருந்தும் எல்லா நிகழ்ச்சிகளிலிருந்தும் என்னை நீக்கிட்டானு பேச்சு வந்தா என்னுடைய சினிமா வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தீங்களா? என் வாழ்க்கையில் சினிமாவை தவிர வேறு எந்த சந்தோஷமும் கிடையாது. உங்கள் கையால் ஏற்றி வச்ச குத்து விளக்கை நீங்களே அணைக்கிறீங்களே, என்னால் இதை தாங்க முடியல என்று கூறி முடித்து கைக்குட்டையால் முகத்தை பொத்தி கொண்டு தேம்பி தேம்பி அழுதாள். ஆர்கே கண்களை மூடி கவலையில் ஆழ்ந்தான். அனுஷ்யா பொங்கி வழிகின்ற கண்ணீருடன் அவள் நிலையை விளக்கினாள். எனக்கு கடைசியாக ரெண்டு படம் உங்கள் கூட நடிப்பு வாய்ப்பு கொடுங்க. நானே இந்த சினிமா வாழ்க்கை புகழ் செல்வம் எல்லாம் போதும்னு முடிவு பண்ணின மாதிரி கௌரவமாக விளக்கிடுறேன். தென்னிந்தியாவின் டாப் ஹீரோயின் பட்டத்தோடவே இந்த இண்டஸ்ட்ரியை விட்டு போயிடுறேன். என்னோட முதல் படத்துலேயும் கடைசி படத்துலேயும் நீங்கள் தான் ஹீரோவாக இருக்கணும். எனக்கு சினிமா வேறு, நீங்கள் வேறு இல்லை சார். சினிமாவில் எனக்கு எல்லாமே நீங்கள் தான். கண்ணீரை துடைத்து கொண்டாள். நான் கடைசியாக ஒன்று சொல்கிறேன், உங்களால் தான் நான் டாப் ஹீரோயினாக இருக்கேன். என்னை புகழோட உச்சிக்கு கொண்டு போனது நீங்கள் தான். உங்கள் படத்துலேருந்து விலகி வாய்ப்புகள் குறைஞ்சி கையில் படங்களே இல்லாமல் நான் இந்த இண்டஸ்ட்ரியை விட்டு போகிற மாதிரி ஒரு அவமான சூழ்நிலைக்கு என்னை தள்ளி விட்டுறாதீங்க. அதுக்கு உங்கள் கையால் விஷத்தை கொடுத்து என்னை கொன்னுடலாம். அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு செத்து போயிடுவேன். ஆர்கே அவளை எப்படி சமாதானப்படுத்துவது என்று தெரியாமல் சிலை போல் அமர்ந்திருந்தான். இப்படிப்பட்ட அனுஷாவா அப்படி ஒரு பேட்டியை சுவாதி பத்திரிகைக்கு கொடுத்திருப்பாள் என்று தீவிரமாக சிந்தித்தான். நான் யோசிச்சு சொல்கிறேன் அனுஷ்யா, நீ செத்து போயிடுவேன்னு மட்டும் சொல்லாத, அது ரொம்ப தப்பு. ஆர்கே தான் எடுத்த முடிவுகளிலிருந்து ஒருபோது பின்னோக்கி அடியெடுத்து வைக்க மாட்டான் என்பதை அனுஷ்யா நன்றாக அறிவாள். அவனுடைய முகத்தை பார்த்து தீர்க்கமாய் சொன்னாள், இதுவரைக்கும் நான் இதை வெளிப்படையாக சொன்னதில்லை. நீங்களும் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி கேட்டதில்லை. சினிமாவில்தான் நான் நடிகையாக உயிரோடு இருக்கிறேன். வெளியில் வெறும் நடைப்பினமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். சினிமாவிலையும் என்னை கொண்டுட்டிங்கன்னா என்னால் எப்படி வாழ முடியும்? எனக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்களா மாட்டிங்களா? ஆர்கே மிகவும் தயங்கியபடியே, உறுதியாக எதுவும் சொல்ல முடியாது அனுஷ்யா. தொடர்ந்து என்னோட படங்களை நடிக்க வைக்கிறேன்னு நான் ரேஷ்மாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். ரொம்ப நன்றி சார், நான் வரேன். அனுஷ்யா விரக்தி பெருமூச்சுடன் எழுந்து சுவரை ஆதரவாக பிடித்து தடுமாற்றத்துடன் படிகளில் இறங்கி சென்றாள். அனுஷ்யா வீட்டிற்குள் நுழைந்ததும் மாலாதேவி அவளை ஆச்சரியமாக பார்த்தாள். என்ன அனுஷ்யா, அதுக்குள்ளே ஷூட்டிங் முடிஞ்சிருச்சா? சீக்கிரமாக வந்துட்ட? இன்னைக்கு ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டேன். ஏன், உடம்பு சரியில்லையா? உடம்புக்கு என்ன, நல்லா தானே இருக்கு? மனசே சரியில்லை. மாலாதேவி அனுஷ்யாவின் அருகில் வந்து அமர்ந்து தலையை தடவி கொடுத்தாள். கவலைப்படாதம்மா, காலங்காலத்தில் நடக்க வேண்டியது நடந்தா எல்லாம் சரியாயிடும். நம்ம கங்காதர் நாயுடு சாரோட பையன் ஸ்ரீகருக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு அம்மா முடிவு பண்ணியிருக்கேன். இதை கேட்டவுடன் அனுஷ்யாவுக்கு மெல்ல மெல்ல தன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் புலப்பட தொடங்கின. கங்காதர் நாயுடு ஸ்டுடியோவில் தன்னை சந்தித்து பேசியது நினைவுக்கு வந்தது. ஆர்கே வழியாக தன்னுடைய சினிமா வாழ்க்கையை முடிக்க பார்க்கிறார் என்பதை புரிந்து கொண்டாள். ஒருபொழுதும் அவருடைய திட்டத்திற்கு பலியாகி விடக்கூடாது என்று மனதிற்குள் தீர்மானித்து கொண்டாள். மாலாதேவி மிகவும் நயமாக பேச்சை தொடர்ந்தாள். நல்ல பெரிய இடத்து சம்பந்தம், நம்ம வீடு தேடி வந்திருக்கு, நீ மகாராணி மாதிரி இருக்கலாம். அனுஷ்யா எரிச்சல் கோபத்தோடு அம்மாவின் கையை தட்டிவிட்டாள். யாரை கேட்டு இப்படியெல்லாம் முடிவு பண்ணுற? என் கல்யாணம் என் இஷ்டப்படி தான் நடக்கும். எப்போ யாரை கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். மாலாதேவி கோபத்தோடு எழுந்து நின்றாள். என்ன அனுஷ்யா, ரொம்ப தான் வாய் நீளுது. உன்னை பெற்று வளர்த்து கோபுரத்தில் உட்கார வச்சிருக்க அம்மாக்கிட்ட பேசிட்டு இருக்க மறந்துடாத.
எதுமா கோபுரம், இது அக்னி குண்டம், தினமும் நெருப்பில் நான் அணு அணுவாக துடிச்சி செத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட ஆசையாக கண் வீழ்ச்சதும் இல்லை, நிம்மதியாக தூங்கினதும் இல்லை. ஸ்ரீகருக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பகல் கனவு காணாது. இந்திரஜித்தை தவிர வேறு யாரையும் நான் கனவுல கூட நினைக்க மாட்டேன். மாலாதேவி ஆச்சரியத்தில் புருவத்தை உயர்த்தி, ஓஹோ, அந்த வெறும் பாய கொடுத்த தைரியத்தில் தான் பெத்த தாயவே தூக்கி எறிஞ்சு பேசுறியா? உனக்கும் அந்த இந்திரஜித்துக்கும் எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு பார்க்குறேன். சி, இந்த வீடு வாழ்க்கை ஒரு நரகம். இங்கே இருந்து நான் என்னைக்கு வெளியே போகிறேனோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி என்று தலையில் அடித்து அழுது கொண்டே தன் அறைக்குள் சென்று கதவை தாழிட்டு கொண்டாள். மறுநாள் காலையில் எழுந்தவுடன் அனுஷியா செய்தித்தாளை புரட்டி பார்த்தாள். சினிமா செய்திகளின் தலைப்புச் செய்தி, ஆர்கே படத்தின் புதிய கதாநாயகி ரேஷ்மா. அனுஷியாவின் சகாப்தம் முடிவுக்கு வந்தது. உள்ளே எழுதியிருந்த கற்பனையான விஷயங்களை படித்து பார்த்து கண்களை இறுக மூடிக்கொண்டாள். கங்காதர் நாயுடு தன் அலுவலகத்தில் செய்தித்தாளை படித்துவிட்டு புன்னகையுடன் மேஜையில் தூக்கி போட்டார். முதல் காரியம் நினைத்ததை விட வெற்றிகரமாக முடிந்தவுடன் அடுத்த காரியம் இதைவிட சிறப்பாக முடியும் என்ற நம்பிக்கை அவர் மனதில் எழுந்தது. அந்த சமயத்தில் மாலாதேவி அவருடைய அலுவலகத்தில் நுழைந்தாள். வணக்கம் அன்னையா, அனுஷியா கல்யாண விஷயமா உங்ககிட்ட ஆலோசனை கேட்கலாம்னு வந்திருக்கேன். இந்திரஜித் பிரச்சனையாகத்தான் இருக்கும் என்று தெரிந்தாலும் அவள் வாயாலேயே சொல்லட்டும் என காத்திருந்தார். வணக்கம்மா, உட்காருங்க, என்ன கேட்கணுமோ தயங்காமல் கேளுங்க. மாலாதேவி பூசி மெழுகுவது போல ஆரம்பித்தாள். அனுஷியாவும் இந்திரஜித்தும் ஒரு படம் கூட சேர்ந்து நடிச்சதில்லை, அவனோட பழக்கமும் இல்லை. ஆனால் அவன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும் போல. இந்த கல்யாணத்துக்கு கொஞ்சம் யோசிக்கிறா. கங்காதர் நாயுடு திட்டமிட்டு வைத்திருந்த அடுத்த அஸ்திரத்தை கையில் எடுத்தார். ஆஹா, இவ்வளவுதானா விஷயம்? அனுஷியாவும் ஸ்ரீகரும் பல வருஷமாக சேர்ந்து நடிக்கிறாங்க. ஸ்டுடியோவுக்கு வெளியிலையும் அவங்க பேசி பழகிறதுக்கு நாம் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தா ரெண்டு பேரும் இன்னும் நெருக்கமாயிடுவாங்க. எனக்கு புரியலையே அன்னையா, அனுஷியாவோட பிறந்தநாள் எப்போ வருது? அப்போது அவள் எங்கே இருப்பா? ஸ்ரீகரோட சேர்ந்து பிறந்தநாள் கொண்டாடுற மாதிரி ஏற்பாடு பண்ணிடுவோம். மாலாதேவி தன் டைரியை புரட்டி பார்த்து விட்டு சொன்னாள். இன்னும் ரெண்டு வாரத்தில் வருது, கொடைக்கானலில் ஷூட்டிங்கில் இருப்பா. அடடே, கொடைக்கானலா? ரொம்ப வசதியாக போச்சு. நமக்கு நிறைய செல்வாக்குள்ள இடம். இந்திரஜித்தை பற்றி கவலையை விட்டு தள்ளுங்கம்மா. இன்னும் ரெண்டு வாரத்துக்கு பிறகு அனுஷியா இருக்கிற பக்கம் தலை வச்சு கூட அவன் படுக்க மாட்டான். அப்படி செஞ்சிடறேன் என்று கூறிவிட்டு பலமாக சிரித்தார். பாகம் 20. கங்காதர் நாயுடு பலமாக சிரித்து மாலாதேவியிடம் கூறினார். இந்த முறை அனுஷியா பயணம், தங்குகிற ஹோட்டல், பிறந்தநாள் விழா எல்லாம் என் திட்டப்படி நடக்கட்டும். நான் சொல்கிறபடி நீங்கள் அப்படியே செய்யுங்கள். அனுஷியா கொடைக்கானலை கிளம்பி போன பிறகு மறுநாள் இந்திரஜித்தை ஸ்டுடியோவில் யதார்த்தமாக பார்த்தது போல சந்தித்து பேசுங்கள். ஸ்ரீகரும் அனுஷியாவும் ஒருவரை ஒருவர் மிகவும் விரும்புகிறார்கள். இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கொடைக்கானல் போயிருக்காங்க. அனுஷியா கொடைக்கானல் ஷூட்டிங் முடிந்து வந்ததும் அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம். நீங்கள் அவசியம் வந்து வாழ்த்தணும் என்று கூறுங்கள். மிச்ச விஷயத்தை நான் பார்த்து கொள்கிறேன். மாலாதேவி மனதிற்குள் திட்டத்தை கற்பனை பண்ணி பார்த்தால் அபாரமாக தோன்றியது. ரொம்ப சந்தோஷம் அன்னையா. இந்த திட்டம் மட்டும் இந்திரஜித் நம்புற மாதிரி நடந்துருச்சுன்னா அவன் அனுஷியா கிட்ட இருந்து கண்டிப்பாக விலகிடுவான். மாலாதேவி அங்கிருந்து நம்பிக்கையோடு கிளம்பினாள். நாயுடு தன் சதுரங்க ஆட்டத்தை ஆரம்பித்தார். தனக்கு நம்பிக்கையான டிராவல்ஸ் ஏஜென்சிக்கு சென்று அனுஷியா ஸ்ரீகர் பெயரில் மதுரை செல்ல ரெண்டு விமான டிக்கெட்டுகள் பதிவு செய்தார். பதிவு செய்த பணிப்பெண்ணிடம், அனுஷியாவும் ஸ்ரீகரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, யாராவது விசாரித்தால் அனுஷியாவே டிக்கெட் புக் பண்ணிட்டதா சொல்லிடுங்க. ஓகே சார். அப்படியே எனக்கும் விசாரித்தவர்களை பற்றி தகவல் தெரிவிச்சிடுங்க. உங்களை நான் தனியாக சிறப்பாக கவனிச்சிடுறேன். நிச்சயமா சார். சந்தோஷமா பங்காரம் வரேன். தனக்கு விசுவாசமான ஊழியர்கள் வேலை பார்க்கும் ஹாலிடே பார்க் ஹோட்டலில் வேண்டிய ஏற்பாடுகளை செய்வதற்கு கொடைக்கானல் கிளம்பினார். நாயுடு கொடைக்கானல் வந்து சேர்ந்ததும் ஹோட்டல் மேனேஜர் பிரசன்னா அவரை வரவேற்று ராஜ மரியாதையுடன் அழைத்து சென்றான். இலைப்பாறுதல் முடிந்ததும் தன் திட்டங்களை பிரசன்னாவுக்கு விளக்கினார். ஹோட்டலின் முதல் தளத்தில் வலது பக்கம் தனியாக இருக்கும் 7, 8, 9 அறைகளை 7 அறையே அனுஷியா பெயரிலும், 8 அறையே தன் பெயரிலும், 9 அறையே ஸ்ரீகர் பெயரிலும் முன்பதிவு செய்ய வேண்டும். 8, 9 அறைகள் காலியாகத்தான் இருக்கும். ஆனால் அது வெளியில் தெரியக்கூடாது. யார் நேரில் வந்து விசாரித்தாலும் ஃபோனில் கேட்டாலும் 7 அறையில் ஸ்ரீகரும் அனுஷியாவும் ஒன்றாக தங்கியிருக்கிறார்கள். 8 அறையில் கங்காதர் நாயுடுவும், 9 அறையில் அவர்களுடைய விருந்தினர்களும் தங்கியிருக்கிறார்கள். எதற்கு தங்கியிருக்கிறார்கள் என்று கேட்டால் அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம் என்றும் அனுஷியா தான் புக் பண்ணினதா சொல்ல வேண்டும். சார், இதை நீங்கள் ஃபோன்லே சொல்லியிருக்கலாமே, இவ்வளோ சிரமப்பட்டு நேரில் வந்திருக்க வேண்டாமே. கங்காதர் பெருமூச்சு விட்டு
நேரில் வந்திருக்கேனா அது எவ்வளோ சீரியஸ் மேட்டர்ன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த திட்டத்தில் ஒரு இம்மி அளவு கூட சொதப்பி விடக்கூடாது. அனுஷா பிறந்த நாளனைக்கு ரிசப்ஷனில் எல்லோருமே நமக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கையான ஆட்களாக இருக்கணும். ஒரு பெரிய கவரை எடுத்து பிரசன்னாவின் முன்னால் வைத்தார். அவன் பவ்யமாக எடுத்துக்கொண்டு, அந்த நாள் முழுவதும் எங்கேயும் போகாமல் நானே பொறுப்பாக இருந்து பார்த்துக்கிறேன் சார். நாயுடு திருப்தியோடு சிரித்தார். சபாஷ், எனக்கு எப்போவுமே காரியத்தை கச்சிதமாக முடிக்கிறவங்களே ரொம்ப பிடிக்கும். அவங்களை குறைவில்லாமல் கவனிப்பேன். ரொம்ப நன்றி சார். நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க. நாயுடு பிரசன்னாவின் மீது முழு நம்பிக்கை வைத்து பொறுப்பை ஒப்படைத்து விட்டு கிளம்பினார். விஜயவாடாவில் தன் இல்லத்திற்கு வந்து நன்றாக ஓய்வெடுத்து பின்னர் ஸ்ரீகர் அறைக்கு சென்றார். ஸ்ரீகர் சோஃபாவில் கால்களை நீட்டி தொலைக்காட்சியில் பாட்டு கேட்டுக்கொண்டிருந்தான். தந்தையை கண்டதும் வேகமாக எழுந்து நின்றான். என்ன பாபு, நான் என்ன வாத்தியாரா இப்படி பதட்டமாக எழுந்து நிற்கிற? உட்காருப்பா. சினிமா எப்படி போயிட்டுருக்கு? ம், நல்லா போயிட்டுருக்கப்பா. அடுத்த வாரம் ஹைதராபாத்துக்கு போகணும். அப்படியா? யார் கூட ஷூட்டிங்? அனுஷா கூடப்பா. ம், அனுஷாவுக்கு பிறந்த நாள் எப்போ? April 15. இந்த பிறந்த நாளைக்கு நீ நேரில் போய் வாழ்த்து சொல்லணும். அப்பா சொல் பேச்சை தட்டாமல் கேட்கணும். அனுஷியா மெட்ராஸிலிருந்து மதுரைக்கு ஃப்ளைட்டில் கிளம்பும் பொழுது இன்ப அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி ஃப்ளைட் கிளம்புறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்து பேசு. நாயக்கர் மகாலில் ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லி மதுரையில் இறங்கி 2 நாள் தங்கிடு. பிறந்த நாள் அன்னைக்கு சாயங்காலம் கொடைக்கானல் கிளம்பி போய் ஹாலிடே பார்க் ஹோட்டலில் 8 ரூமில் 3 மணி நேரம் தங்கி பார்ட்டியில் கலந்துக்கிட்டு உடனே மதுரைக்கு கிளம்பிடு. ஸ்ரீகர் ஒன்றும் புரியாமல் விழித்தான். என்னடா இதில் எதுவுமே புரியலையேன்னு கவலைப்படாத. உன்னையும் அனுஷாவையும் சேர்த்து வைக்கிறதுக்கு தான் இந்த திட்டமெல்லாம். அப்பா சொல்கிறபடி செய். அனுஷாவுடன் சேர்த்து வைப்பது என்பதை கேட்டவுடன் மகிழ்ச்சியுடன் தலையை ஆட்டினான். நாயுடு அவனுடைய விமான டிக்கெட்டை கொடுத்துவிட்டு நிம்மதியாக அவர் அறைக்கு சென்றார். 1975 April 13. அனுஷியா கொடைக்கானல் கிளம்புவதற்கு முன்னர் ஆர்கேவுக்கு ஃபோன் பண்ணினாள். பணியாளர் குரல் கேட்டதும், ஆர்கே சார் கிட்ட கொடுங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சிறிது நேரத்தில் ஆர்கே தொடர்பில் வந்தான். வணக்கம், சொல்லு அனுஷியா. வணக்கம் சார், இன்னைக்கு நான் கொடைக்கானல் ஷூட்டிங் கிளம்புறேன். என்னுடைய பிறந்த நாளை அங்கே சிறப்பாக கொண்டாடலாம்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம் நான் எங்கே எப்படி இருப்பேனோ எனக்கே தெரியல. உங்களை நேரில் வந்து கூப்பிடணும்னு ஆசைதான். ஆனால் அது உங்களுக்கு தொந்தரவாக இருக்குமோன்னு கவலையாக இருக்குது. எனக்கு நீங்கள் எவ்வளவோ செஞ்சுருக்கீங்க. நான் காலம் முழுவதும் கடமைப்பட்டிருக்கேன். பிறந்தநாள் விழாவுக்கு நீங்கள் நேரில் வந்து ஆசீர்வதிக்கணும். அழைப்பு விடுக்கும்பொழுது வர முடியாது என்று மறுப்பது நாகரிகமாக இருக்காது என்பதால் ஆர்கே சற்று யோசித்து, ரொம்ப சந்தோஷம் மனுஷியா, விழா சிறப்பாக நடக்கட்டும், கண்டிப்பாக வர்றதுக்கு முயற்சி பண்ணுறேன். அவன் பதிலிலிருந்தே வருவது சந்தேகம் என்று தோன்றியது. காரில் கிளம்புவதற்கு முன் அம்மாவின் கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாள். பிறந்த நாள் அன்னைக்கு நீ கொடைக்கானல் வந்துருமா? இல்லை அனுஷியா, அம்மாவுக்கு இங்கே கொஞ்சம் முக்கியமான வேலைகள் முடிக்க வேண்டியிருக்கு. நீ பத்திரமா போயிட்டு வாமா. அனுஷியா காரில் ஏறி விமான நிலையத்திற்கு கிளம்பினாள். அனுஷியா தன் மேக்கப் உடை அலங்காரங்களை கவனித்து கொள்ளும் பெண்ணோடு விமானத்தில் அமர்ந்திருந்தாள். விமானம் கிளம்புவதற்கு முன்னர் அனுஷியாவை பார்த்து புன்னகைத்தவாறு ஸ்ரீகர் உள்ளே நுழைந்தான். அவள் ஆச்சரியத்தில், ஹாய் ஸ்ரீ, என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஹைதராபாத் ஷூட்டிங்கில் இருந்தப்போ சொல்லவே இல்லை. அனுஷியா அருகில் அமர்ந்திருந்த பெண்ணை பின்னால் இருக்கும் இருக்கையில் அமர்ந்து கொள்ளும்படி கூறிவிட்டு ஸ்ரீகரை அந்த இருக்கையில் அமரும்படி கை காட்டினாள். ஹாய் அனுஷியா, ஹைதராபாத்தில் இருக்கும்பொழுது எனக்கே தெரியாது. திடீர்னு மதுரை திருமலை நாயக்கர் மகாலில் 3 ஷூட்டிங் வச்சிட்டாங்க. அவசரமாக விஜயவாடாவிலிருந்து கிளம்பி வந்தேன். இருவரின் பேச்சுக்கு நடுவில் அனுஷியா ஸ்ரீகரிடம் சொன்னாள், ஸ்ரீ நீங்கள் மதுரையில் தானே இருக்கீங்க? 15 என்னோட பிறந்த நாள், கண்டிப்பாக கொடைக்கானலுக்கு வந்து பார்ட்டியில் கலந்துக்கணும். நிச்சயமாக வரேன் அனுஷியா. விமானம் மதுரையில் தரையிறங்கியவுடன் அனுஷியா ஸ்ரீகரிடம் விடைபெற்று கொண்டு காரில் தன் குழுவினருடன் கொடைக்கானலுக்கு விரைந்தாள். April 14 மெட்ராஸ். அனுஷியா கொடைக்கானலுக்கு சென்ற மறுநாள் மாலாதேவி இந்திரஜித் ஷூட்டிங் நடைபெறும் இடத்தை விசாரித்தாள். எப்படி பேச வேண்டும் என்று மனதிற்குள் ஒத்திகை பார்த்து கொண்டே ரோகிணி ஸ்டுடியோவுக்கு கிளம்பினாள். ஷூட்டிங் இடைவெளியில் சென்று இயக்குநரிடம் சிறிது நேரம் பேசி முடித்து மரநிழலில் அமர்ந்து புத்தகம் படித்து கொண்டிருந்த இந்திரஜித்திடம் வந்தாள். வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? உங்கள் படங்கள் டிவியில் ஓடும்பொழுது அனுஷா ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்கா. நீங்கள் நல்லா நடிப்பீங்க, அவார்டெல்லாம் வாங்கியிருக்கீங்கன்னு. இந்திரஜித் எழுந்து நின்று மாலாதேவிக்கு வணக்கம் தெரிவித்து அருகிலிருந்த நாற்காலியில் அமர செய்தான். உட்காருங்கம்மா, நல்லா இருக்கேன். நீங்கள் அனுஷியா நலமா இருக்கீங்களா? ம், நல்லா இருக்கோம் தம்பி. உங்களை பார்த்து பேசணும்னு நினைப்பேன், வாய்ப்பே அமைஞ்சதில்லை. அனுஷியா இவ்வளோ நாளாக சினிமா நடிப்புனே இருந்துட்டா, ஏதோ கடவுள் இப்போதான் கண்ணை திறந்து பார்த்துருக்கார்.
நம்ம கங்காதர் நாயுடு பையன் ஸ்ரீகரும் அனுஷியாவும் நிறைய சினிமாவில் சேர்ந்து நடித்தாங்க. அப்படியே ஒருத்தரை ஒருத்தர் ரொம்ப விரும்புகிறாங்க. இப்போ வாழ்க்கையிலும் ஒன்று சேர போகிறாங்க. அனுஷியா கொடைக்கானல் ஷூட்டிங் முடிஞ்சு வந்ததும் அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம் வைக்கலாம்னு இருக்கும். நீங்கள் அவசியம் வந்து வாழ்த்தணும் தம்பி. மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்த இந்திரஜித்தை பார்த்து சிரித்து, சின்னன் சிறுசுகள், ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கொடைக்கானல் போயிருக்காங்க. அனுஷியா பிறந்த நாளை அங்கேயே சந்தோஷமாக கொண்டாடிட்டு வருவாங்க. எனக்கு ஆக வேண்டிய வேலைகள் நிறைய கிடக்குது, வரட்டுமா தம்பி? மாலாதேவி வந்த வேலையை முடித்து கொண்டு விடை பெற்றாள். இந்திரஜித் இயக்குனரிடம் மிகவும் தலைவலிப்பதாக கூறி படப்பிடிப்பை ரத்து செய்துவிட்டு காரை எடுத்துக்கொண்டு நேராக குன்றத்தூர் கோவிலின் மரநிழலுக்கு வந்தான். மாலாதேவியின் மேல் ஆத்திரமும் கோபமும் பொங்கியது. எதற்கு வழியே வந்து அனுஷாவின் நிச்சயதார்த்த விஷயத்தை கூற வேண்டும். ஸ்ரீகரையும் அனுஷாவையும் இணைத்து பத்திரிகையில் வரும் செய்திகள் அவனுக்கு தெரியும். ஆனால் அதில் துளியளவும் உண்மை இருக்காது என்பதை சினிமாவில் இருக்கும் அவன் நன்றாக அறிவான். இப்பொழுது மாலாதேவியே வந்து கூறியதால் மனம் சஞ்சலம் அடைந்திருந்தது. அனுஷியாவிடம் நேரடியாக கேட்பதற்கு சங்கடமாக உணர்ந்தான். இதற்கு முன்னர் ஆர்கே சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் வந்து பிரிந்தது போல இந்த முறையும் நிகழ்ந்துவிடக்கூடாது என்று எச்சரிக்கை மணி அடித்தது. இதை எப்படி விசாரித்து உண்மையை தெரிந்து கொள்வது என்று தீவிரமாக சிந்தித்தான். கொடைக்கானலுக்கு சென்றிருக்கும் யூனிட்டின் பொது ஜன தொடர்பு மேலாளர் ரவி அவனுக்கு நன்கு பரிச்சயமானவன். அவனிடம் மேலோட்டமாக விசாரித்து பார்க்கலாம் என முடிவு செய்து ரவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டான். வணக்கம் இந்திரஜித் சார். வணக்கம் ரவி, இப்போ எங்கே இருக்கீங்க? கொடைக்கானல் ஷூட்டிங்கில் இருக்கேன் சார். எனக்கு சில தகவல்கள் வேணும், வெரி கான்ஃபிடென்ஷியல் மேட்டர். சார், என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா? 100% நம்பலாம். என்ன விஷயம்னு சொல்லுங்கள் சார். அனுஷியா எப்போ யாரோட சேர்ந்து கொடைக்கானல் வந்தாங்க? எந்த ஹோட்டலில் தங்கியிருக்காங்க? ஓகே சார், நான் முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன். 1 மணி நேரத்துக்கு பிறகு ஃபோன் பண்ணுறீங்களா சார்? தேங்க்யூ. ஓகே ரவி. ஒவ்வொரு நிமிடமும் ஒரு யுகம் போல கடந்தது. என்ன செய்தி வருமோ என்று திக் திக் என இதயம் அடித்தது. சரியாக 1 மணி நேரம் 10 நிமிடங்கள் கழித்து ரவிக்கு ஃபோன் பண்ணினான். இந்திரஜித் சார், நான் அனுஷா மேடம் கூடவே இருக்கிற மேக்கப் லேடிக்கிட்ட விசாரித்தேன். மேடமும் ஸ்ரீகர் சாரும் சேர்ந்து தான் ஃப்ளைட்டில் வந்திருக்காங்க. ஹாலிடே பார்க் ஹோட்டலில் 3 ரூம் புக் பண்ணியிருக்காங்க. மேடம் ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் அங்கே தான் தங்கியிருப்பாங்க. ஸ்ரீகரும் கொடைக்கானல் இருக்காரா ரவி? தெரியல சார், நான் இதுவரைக்கும் அவரை பார்க்கல. பார்த்தா உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் சார். ஓகே ரவி, ரொம்ப தேங்க்ஸ். இந்திரஜித் ஃபோனை வைத்துவிட்டு இரு கைகளாலும் நெற்றியை அழுத்தி தேய்த்தான். கொடைக்கானல் ஷூட்டிங்கில் ஸ்ரீகருக்கு என்ன வேலை? எதற்கு 3 அறைகள் பதிவு செய்திருப்பார்கள்? ஒருவேளை மாலாதேவி கூறிய நிச்சயதார்த்தம் உண்மையாக இருக்குமோ என்று அவன் மனதில் கேள்வி மேல் கேள்விகள் வளர்ந்து கொண்டே சென்றன. எதையும் யூகத்தில் இங்கிருந்தே முடிவு செய்தால் அது பெரிய தவறாக முடிந்துவிடும் என்று இந்திரஜித்தின் உள்ளுணர்வு கூறியது. எனவே நேரில் சென்று பார்த்து விடுவதே நல்லது என்று தீர்மானத்துடன் காரை எடுத்துக்கொண்டு கொடைக்கானல் கிளம்பினான். பாகம் 21, ஏப்ரல் 15. அனுஷாவின் பிறந்த நாளுக்காக ஹாலிடே பார்க் ஹோட்டலின் மைதானத்தை பணியாளர்கள் வண்ண வண்ண மலர்களால் அலங்கரித்தனர். அலங்கார தோரணங்கள் வளைவுகளால் விழா மேடை பிரம்மாண்டமாக தயாரானது. மைதானத்தின் இருபுறமும் அழகிய பல்வேறு வண்ண கொடைகளின் கீழ் 4 இருக்கைகள் வரிசையாக அணிவகுத்தன. ஹோட்டலுக்கு வந்த அனைவருக்கும் கேக்கும் சாக்லேட்டும் தொடர்ந்து பரிமாறப்பட்டன. மேனேஜர் பிரசன்னா வரவேற்பறையில் இருக்கும் பணியாளர்கள் அனைவரிடமும் கங்காதர் நாயுடு கூறிய விவரத்தை தெளிவாக தெரிவித்திருந்தான். காலையில் அனுஷியா குளித்து முடித்து புத்தாடை அணிந்து கொடைக்கானல் குறிஞ்சி ஆண்டவர் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்தார். சீசன் இல்லாததால் கூட்டமில்லை. கோவில் குருக்களும் பணியாளர்கள் மட்டுமே இருந்தனர். சிறப்பாக பிறந்தநாள் அர்ச்சனை முடிந்து மண்டபத்தில் அமர்ந்து மலைமேக கூட்டங்களை ஆர்வமாக வேடிக்கை பார்த்தாள். அவளுடைய சிந்தனைகள் சிறகடித்து பறந்தன. சினிமா சம்பந்தப்பட்ட கடைசி நிகழ்ச்சி இந்த பிறந்தநாள் விழாவாகத்தான் இருக்கும் என்று அவள் உள்ளுணர்வு கூறியது. மெட்ராஸ்க்கு சென்றதும் முதல் வேளையாக அம்மாவை தலச்சேரிக்கு அனுப்பிவிட வேண்டும். குன்றத்தூர் முருகன் கோவிலில் எளிமையாக இந்திரஜித்தை திருமணம் செய்து கொண்டு 2 குழந்தைகளை பெற்று வடபழனியில் நிம்மதியாக வாழ வேண்டும். அவன் சினிமாவை விட்டு விலக வேண்டாம் என கூறியிருந்தாலும் உச்சத்தில் நம்பர் 1 நடிகையாக இருக்கும் பொழுது கௌரவமாக விலகிக் கொள்வதையே விரும்பினாள். மற்ற கதாநாயகர்களுடன் இணைந்து நடிப்பதை பார்க்கும் பொழுது ஒரு ஆணாக இந்திரஜித் படும் அவஸ்தைகளை புரிந்து கொண்டாள். அதனாலேயே தன்னுடைய ஷூட்டிங் நடைபெறும் இடங்களுக்கு அவன் வருவதை விரும்பியதில்லை. அறைக்கு சென்றவுடன் இந்திரஜித்திடம் ஃபோன் பண்ணி பேச வேண்டும். ஷூட்டிங் முடிந்த பிறகு வடபழனியில் அவனோடு சேர்ந்து பிறந்தநாளை கொண்டாட வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டாள். அனுஷியா கோவிலிலிருந்து புறப்படும் வேளையில் குருக்கள் அருகில் வந்து புன்சிரிப்போடு கூறினார், இங்கே குறிஞ்சி பூ ரொம்ப விசேஷம்,
அற்புதமாக பூத்திருக்கு. ரெண்டு பூக்கள் பறிச்சுக்கோங்க மேடம். நானும் பார்த்தேன் சுவாமி, பூ ரொம்ப அழகாக இருக்கு. பறிக்க வேண்டாம், செடியிலேயே இருக்கட்டும், கடவுளுக்கு காணிக்கையாகட்டும். காரில் ஏறி இயற்கை அழகை ரசித்தபடியே ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்ததும் இந்திரஜித்துக்கு ஃபோன் பண்ணினாள். பணியால் எடுத்து பேசினான். நான் அனுஷா பேசுகிறேன், இந்திரஜித் சார் இருக்காரா? இல்லை மேடம். எந்த ஸ்டுடியோவுக்கு போயிருக்காருன்னு சொல்கிறீங்களா? நான் அங்கேயே ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். இரண்டு நாளைக்கு எல்லா ஷூட்டிங்கையும் கேன்சல் பண்ணிட்டார் மேடம். காரில் வெளியூருக்கு கிளம்பி போயிட்டார். அப்படியா, எங்கே போகிறேன்னு சொன்னாரா? இல்லை மேடம், எதுவும் சொல்லலை. ஓ சரி, வச்சிடுங்க. அனுஷாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஷூட்டிங்கை ரத்து செய்யும் அளவிற்கு என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை அவன் பெற்றோருக்கு உடல் நலம் இல்லாமல் போயிருக்குமோ என்ற மனம் குழப்பத்தில் தவித்தது. சிறிது நேரம் கழித்து வரவேற்பு அறையில் தனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்வதற்கு காத்திருந்தவர்களை சந்தித்தாள். திரைப்பட குழுவினருடன் சேர்ந்து மதிய விருந்து சாப்பிட்டு முடித்தவுடன் ஒரு மணி நேரம் ஓய்வெடுத்தாள். மாலையில் நீல நிற பட்டு சிலை உடுத்தி ஒப்பனை செய்து கொண்டிருக்கும் பொழுது கதவை தட்டும் ஓசை கேட்டது. பணிப்பெண் சென்று கதவை திறந்ததும் ஸ்ரீகர் குரல் கேட்டது. ஹாய் அனுஷியா, மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே, உள்ளே வரலாமா? ஹாய் ஸ்ரீ, தேங்க்யூ, உள்ளே வாங்க. மீண்டும் அவன் குரல். மேக்கப் எல்லாம் முடிஞ்சிருச்சா? டச்சப் இன்னும் மிச்சம் இருக்கா? ஸ்ரீ, எல்லாம் முடிஞ்சிருச்சு, ப்ளீஸ் வாங்க. ஸ்ரீகர் உள்ளே நுழைந்தவுடன் அனுஷியாவை பார்த்து ஆச்சரியத்தில் வாயை பிளந்தான். இப்படி ஒரு அழகு அவளை அப்படியே அள்ளி அணைத்து முத்தமிட்டு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல வேண்டுமென்று அவன் கைகள் பரபரத்தது. முதல் படத்தில் கன்னத்தில் வாங்கியது நினைவுக்கு வந்து அவன் ஆசைக்கு அணைப்பட்டது. கூடிய விரைவில் அனுஷியாவுடன் நிச்சயதார்த்தம் நடக்கப் போகிறது. அதற்கு பிறகு உரிமையோடு அவளை அள்ளிக்கொள்ளலாம் என முடிவுக்கு வந்தான். அனுஷியா, இவ்வளோ நாள் ஷூட்டிங்கில் பார்த்துருக்கேன், ஆனால் இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா? ஹாப்பி பர்த்டே என்று திரும்பவும் வாழ்த்து சொல்லி தன் கோட் பாக்கெட்டிலிருந்து அழகான நகைப்பெட்டியை வெளியே எடுத்து அனுஷியாவிடம் நீட்டினான். அவள் மகிழ்ச்சியோடு திறந்து பார்த்தாள். அழகிய வேலைப்பாடுகள் நிறைந்த நீலக்கல் பதித்த முத்துக்கள் கோர்க்கப்பட்ட அட்டிகை. ஆஹா, நல்ல வேலை உங்களை ஃப்ளைட்டில் பார்த்து பிறந்தநாள் பார்ட்டிக்கு கூப்பிட்டேன். இல்லைனா இவ்வளோ அழகான பரிசு எனக்கு கிடைச்சிருக்காதே. ரொம்ப அழகா, அற்புதமாக இருக்குது ஸ்ரீ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் பார்ட்டிக்கு அழைக்காமல் இருந்தாலும் இந்த பரிசோடு உங்களை வாழ்த்துவதற்கு வந்திருப்பேன் அனுஷியா. இது உங்களுக்காக ஸ்பெஷலாக ஹைதராபாத்தில் ஆர்டர் கொடுத்து வாங்கினேன். அனுஷியா அவன் அன்பை நினைத்து பெருமையாக பார்த்தாள். தேங்க்யூ ஸ்ரீ. அந்த சமயத்தில் இந்திரஜித் காரை மைதானத்தில் நிறுத்திவிட்டு அங்கிருந்த அலங்காரங்களை பார்வையிட்டு கொண்டே ஹோட்டலுக்குள் நுழைந்தான். முதல் தளத்திற்கு வந்து ஏழாம் எண் அறையை தேடினான். இந்திரஜித்தை பார்த்ததும் பிரசன்னா வேகமாக ஓடி வந்தான். வெல்கம் சார், நீங்கள் வந்ததை கவனிக்கல, சாரி. ஓகே, இப்போ நான் அனுஷாவை பார்க்கணும். ப்ளீஸ் உட்காருங்க சார், மேடம் ரூமில் இருக்காங்க, இன்டர்காமில் கூப்பிடுறேன். பரவாயில்ல, நானே போய் பார்த்துக்கிறேன். பிரசன்னா தயக்கத்துடன், ஸ்ரீகர் சாரும் மேடமும் ரூமில் தனியாக இருக்காங்க, நான் வெயிட்டரை அனுப்பி நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்கிறேன் சார். இந்திரஜித்தின் முகத்தில் இருள் பரவி உடல் முழுவதும் உஷ்ணம் ஏறியது. சில வினாடிகள் என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து நின்றான். பின்னர் சுதாரித்து, வேண்டாம், கீழே பார்ட்டிக்கு வரும்பொழுது நான் பார்த்துக்கிறேன், டோன்ட் டிஸ்டர்ப் தேம். ஒவ்வொரு படியாக கீழே இறங்கிக் கொண்டே சிந்தித்தான். இப்படியே காரில் கிளம்பி போய்விடலாமா, அல்லது நேரில் பார்த்து மனதிலுள்ள விஷயங்களை கொட்டி தீர்த்து இன்றோடு கணக்கை முடித்து விடலாமா? எதற்கும் வரவேற்பு அறையில் சிறிது நேரம் காத்திருந்து என்ன செய்வதென்று யோசிக்கலாம் என்று முடிவெடுத்து அங்கே இருந்த சோஃபாவில் அமர்ந்தான். மேசையில் கிடந்த செய்தித்தாளை எடுத்து படிப்பது போல முகத்தை மறைத்து கொண்டான். மேலே ஸ்ரீ ஸ்ரீ என்று அனுஷியாவின் கொஞ்சம் குரல் குழைவதும், அனுஷியா அனுஷியா என்று ஸ்ரீகரின் குரல் வழிவதும், இருவரும் பேசி சிரிக்கும் சத்தமும் இந்திரஜித்தின் காதுகளில் அமிலமாக பாய்ந்தது. அரை மணி நேரம் கழித்து இருவரும் கீழே இறங்கி வந்தனர். கடைசி படியில் பட்டுப்புடவை தடுக்கி அனுஷியா நிலை தடுமாறி சாய்ந்தார். ஸ்ரீகர் அவளை தரையில் வீழாமல் தாங்கி பிடித்து கொண்டான். அனுஷியா ஸ்ரீதரின் கைகளை பற்றி கொண்டு நிதானமாக எழுந்து நின்றார். உடனே ஸ்ரீகர், நகரக்கூடாது, ஒரு நிமிஷம் அப்படியே இங்கேயே நிற்கணும், இருங்க வரேன் என்று ஓடிப்போய் மேசையிலிருந்த குவளையிலிருந்து ஒரு தம்ளர் தண்ணீர் எடுத்து வந்தான். எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அனுஷியா, முக்கியமான விஷயத்துக்கு கிளம்பும் பொழுது கால் தடுக்கிருச்சுன்னா ஒரு நிமிஷம் அங்கேயே நின்று தண்ணீர் குடிச்சிட்டு போகணும். தேங்க்ஸ் ஸ்ரீ. அனுஷியா தண்ணீர் கொடுத்த பின் மெதுவாக நடந்தாள். நீங்கள் வாங்கிட்டு வந்த அட்டிகை இந்த பட்டுப்புடவைக்கு பர்ஃபெக்டாக மேட்சிங்காக இருக்குது ஸ்ரீ. தேங்க்யூ. இருவரும் மகிழ்ச்சியுடன் பேசி கொண்டே செல்வதை செய்தித்தாளுக்கு பின்னால் இருந்து இந்திரஜித் கவனித்து கொண்டிருந்தான். அவன் இதயத்தில் ஆயிரம் எரிமலைகள் வெடித்து சிதறி அக்னிக் குழம்புகளாய் பிரவாகம் எடுத்து வழிந்தோடியது. சி, இவளுக்காகவா இத்தனை வருஷங்கள் ஏங்கி நின்றேன்? உண்மையிலே இவள் சிறந்த நடிகைதான். எவ்வளோ அழகாக என்னிடம்
உயிருக்கு உயிராய் காதலிப்பது போல் நடித்தாள். இங்கே ஸ்ரீகருடன் ஒரே அறையில் தங்கி கொஞ்சி குழாவி கொண்டிருக்கிறாள். மாலாதேவி வந்து சொன்ன விஷயங்கள் உண்மைதான். இனி இவளிடம் நேரில் பார்த்து பேச என்ன இருக்கிறது? இங்கிருந்து இந்த நிமிஷமே கிளம்பிவிட வேண்டியதுதான். இன்னொரு குரல் கூறியது, இங்கேயே இப்பொழுதே இவள் உறவை முடித்து கொள்ள வேண்டும். இனிமேல் வாழ்க்கையில் ஒருபொழுதும் இவள் முகத்தில் விழிக்கக்கூடாது. வரவேற்பறையில் நின்று கொண்டிருந்த பெண்ணிடம் ஒரு கவரும் வெள்ளைத்தாளும் பேனாவும் கேட்டு வாங்கி வந்து மேசையின் மீது வைத்து வேகமாக எழுதத் தொடங்கினான். நீ ஒரு துரோகி. உன் வாழ்க்கையில் இனி நான் இல்லை. உன் காதல் எனக்கு தேவையில்லை. கொஞ்ச காலம் என்றாலும் உன்னை காதலித்து விட்டதால் கடைசி முறையாக சொல்கிறேன் என் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இனிமேல் உயிருள்ள வரைக்கும் என்னை சந்திக்கவோ என்னோடு பேசவோ முயற்சிக்காதே. உன்னை நான் அடியோடு வெறுக்கிறேன். இப்படிக்கு இந்திரஜித். எழுதி முடித்து பேப்பரை மடித்து கவரினில் வைத்து ஒட்டினான். வாசலில் நின்ற பணியாளரிடம் அந்த கவரை கொடுத்தான். இது முக்கியமான லெட்டர். பார்ட்டி முடிஞ்சதும் அனுஷா கிட்ட மறக்காம கொடுக்கணும். புரிஞ்சுதா? ஓகே சார். இந்திரஜித் யாரையும் நிமிந்து பார்க்காமல் காரை எடுத்துக்கொண்டு மலையிலிருந்து கீழே இறங்கினான். இரவு 7 மணி. அனுஷியா விருந்துக்கு வந்திருந்த அனைவரிடமும் பேசிவிட்டு விழா மேடையில் ஏறினாள். எல்லோரும் கைத்தட்டல்களுடன் கோரஸாக பிறந்தநாள் வாழ்த்து பாடினார்கள். அனுஷியா கேக் வெட்டி முடித்தவுடன் ஒவ்வொருவராக வரிசையில் நின்று பரிசுகளை வழங்கி வாழ்த்தினர். இரவு விருந்து அமர்க்களமாக ஆரம்பித்தது. ஆர்கே அனுஷியாவை போனில் அழைத்து பிறந்தநாள் வாழ்த்து கூறி அடுத்த படத்தில் அவள் இல்லை என்பதையும் தெரிவித்து விட்டான். அனுஷியா மனதிற்குள் தாங்க முடியாத வலிகள், வேதனைகள், போராட்டங்கள், வருத்தங்கள் இருந்தாலும் தன் புன்னகை நடிப்பால் அனைத்தையும் மறைத்து எல்லோரிடமும் பேசினாள். ஸ்ரீகர் சாப்பிட்டு முடித்தவுடன் அனுஷியாவிடம் விடைபெற்று கொண்டு கொடைக்கானலிலிருந்து கிளம்பினான். இரவு 12:45. பிறந்தநாள் விழா முடிந்து நண்பர்கள் கூட்டம் விடைபெற்ற பின்னர் தன் அறைக்கு செல்லும் நடைபாதை வழியாக மெதுவாக நடந்தாள். ஹோட்டல் பணியால் நெருங்கி வந்து அவளிடம் ஒரு கவரை கொடுத்து, மேடம், இந்திரஜித் சார் இந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. இந்திரஜித் வந்திருந்தாரா? உள்ளே வரல மேடம். ரிசப்ஷனில் இதை கொடுத்து பார்ட்டி முடிஞ்சதும் கொடுக்க சொன்னாரு. என்னை கூப்பிட்டு இருக்கலாமே. லெட்டரை கொடுத்த உடனே காரில் ஏறி வேகமாக போயிட்டாரு. தன் அறைக்குள் நுழைந்து கதவை சாத்தி விட்டு கவரை பிரித்து படிக்க ஆரம்பித்தாள். இந்திரஜித் எழுதியிருந்த ஒவ்வொரு வரிகளும் அவள் இதயத்தை கத்தியால் குத்தி கிழித்தது. கடிதத்தை படித்து முடித்தவுடன் தன் தலை வெடித்து சிதறி விடுமோ என்று அச்சமடைந்தாள். எதற்காக வாழ வேண்டும்? யாருக்காக வாழ வேண்டும்? ஐயோ கடவுளே, ஏன் கொடுத்தாய் இந்த வாழ்வை? தென்னிந்தியாவின் தாரகை, பட்டமும் புகழும் ஏன் அளித்தாய்? நான் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும்? ஆசை காதலன் அன்பை இழந்த பின் இந்த உலகத்தில் நான் யாருக்காக வாழ வேண்டும்? நீண்ட நேரம் அழுது ஓய்ந்த பின் டைரியை எடுத்து 15 பிரித்து கைகள் நடுங்க எழுதினாள். சூழ்ச்சியும் நயவஞ்சகமும் நிறைந்த உலகில் வாழ்வதற்கு எனக்கு விருப்பமில்லை. எனக்கு இதயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள யாருமில்லை. என் மேல் உண்மையாக அன்பு செலுத்த ஒருவரும் இல்லை. எனக்கு தேவை நிரந்தரமான நிம்மதி, அமைதி. இனியும் இந்த உலகில் என்னால் உயிர் வாழ முடியாது. உங்கள் எல்லோரையும் விட்டு பிரிகிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். என் மரணத்திற்கு யாரும் காரணமல்ல. அதிகாலை 4:30. மனதிற்குள் ஒரு முடிவுடன் செருப்பை அணிந்து புறப்பட்டாள். 1/2 கிலோமீட்டர் தொலைவிலுள்ள தற்கொலை பாறையின் திசையில் அவள் கால்கள் தானாக நடந்து சென்றன. பாறையை சுற்றி போடப்பட்டிருந்த தடுப்பு கம்பிகளை தாண்டி குதித்து சிறிது தூரம் நடந்து வந்து பள்ளத்தை எட்டி பார்த்தாள். கருநீல நிற இருள், வெண்பஞ்சு மேகங்கள் மட்டுமே கண்களுக்கு புலப்பட்டன. தற்கொலை பாறையின் விளிம்பில் நின்று கைகடிகாரத்தை பார்த்தாள். 4:45. அவள் பிறந்த நேரம். கண்களை மூடினாள். கால்கள் நடுங்கி வேகமாக மூச்சு வாங்கியது. மனதிற்குள்ளே இருந்து ஒரு குரல் பிடித்து தள்ளியது, யோசிக்காதே அனுஷியா, குதித்துவிடு. கண்களை மூடிக்கொண்டு பள்ளத்தில் குதித்தாள். விஜயவாடா. மறுநாள் காலை மெட்ராஸ் விமான நிலையத்தில் விஜயவாடா செல்வதற்கு காத்திருந்த ஸ்ரீகர் அனுஷியாவின் தற்கொலை செய்தியை கேட்டு பேரதிர்ச்சி அடைந்தான். நேற்று மகிழ்ச்சியாக பிறந்தநாள் கொண்டாடிய அனுஷியாவின் தற்கொலைக்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று தெரியாமல் தவித்தான். விமான பயணம் முடிந்து விஜயவாடாவில் தன் வீட்டிற்கு வந்து சேர்ந்ததும் ஹாலிடே பார்க் ஹோட்டல் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி அனுஷியாவை பற்றிய செய்தி உண்மைதானா என்று விசாரித்தான். அனுஷியா தற்கொலை பாறையிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டாள் என அறிந்ததும் அவன் உடல் நடுங்கியது. வேகமாக தன் அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டான். அனுஷியாவை திருமணம் செய்து கொண்டு இன்பமாக வாழலாம் என்று அவன் கட்டி வைத்திருந்த மனக்கோட்டைகள் சுக்கு நூறாக நொறுங்கியது. அனுஷியா இல்லாத வாழ்க்கையை அவனால் கற்பனையில் கூட நினைத்து பார்க்க முடியவில்லை. பித்தம் தலைக்கேறி சுவற்றில் இருந்த அனுஷியா படங்களை எல்லாம் கிழித்திருந்தான். அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் அறையை சுற்றி சுற்றி பார்த்தான். மேஜையிலிருந்த தட்டில் ஆப்பிள்களுக்கு நடுவில்
பளபளக்கும் கத்தி கண்ணில் பட்டது. ஸ்ரீகர் இதயத்தின் குரல் ஓங்காரமிட்டது. அனுஷ்யாவுடன் வாழ்க்கையில்தான் இணைய முடியவில்லை, மரணத்திலாவது சேர்ந்துவிடு. கத்தியை கையில் எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் நுழைந்து குளியல் தொட்டியில் நீரை திறந்து விட்டான். தொட்டி நிறைந்ததும் குழாயை நிறுத்திவிட்டு மெதுவாக உள்ளே இறங்கி சாய்வாக படுத்தான். பூத்துண்டை சுருட்டி வாயில் வைத்து இறுக கவ்விக்கொண்டு கத்தியால் முதலில் இடது கை மணிக்கட்டு நரம்பை ஆழமாக அறுத்தான். சுளீர் என்று வலி விரல் நுனியிலிருந்து உச்சந்தலை வரை பரவியது. வேகமாக கத்தியை இடது கைக்கு மாற்றி வலது கை மணிக்கட்டு நரம்பை அறுத்தான். கத்தியை கீழே நழுவ விட்டு கண்களை மூடிக்கொண்டு அழுதான். தொட்டியிலிருந்த நீர் முழுவதும் இளஞ்சிவப்பாக மாறத் தொடங்கியது. அவன் கண்களை திறக்கவே இல்லை. அவன் கண்ணுக்குள் கொடைக்கானலில் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் பார்த்த அனுஷ்யா மட்டுமே தெரிந்தாள். சிறிது நேரத்தில் கைகளும் தோள்களும் நடுங்குவதை அவனால் உணர முடிந்தது. பற்களால் பூத்துண்டை இன்னும் இறுகி கடிக்கும் கடைசி நினைவோடு ஸ்ரீகரின் தலை கவிழ்ந்தது. உயிர் பிரிந்தது. பாகம் 22. அனுஷ்யா தற்கொலை செய்து கொண்ட செய்தியை கேட்டு கங்காதர் நாயுடு அதிர்ச்சியில் மூழ்கினார். நாம் ஒன்று நினைத்து செய்ய தெய்வம் வேறொன்று நினைத்து விட்டதே. அனுஷ்யாவின் விதி அவ்வளவுதான், முடிந்துவிட்டது. தேவையில்லாமல் நம் மனதை போட்டு ஏன் அலட்டி கொள்ள வேண்டும்? எல்லோருக்கும் வருத்தம் இருக்கும். 2-3 மாதங்களில் சரியாகிவிடும். ஸ்ரீகர் முகத்தில் எப்படி விழிப்பது? அனுஷ்யா மீது பைத்தியமாக இருந்தானே, அவனுக்கு என்ன சொல்லி ஆறுதல் கூறுவது? மாலையில் தேநீர் அருந்தும் நேரத்தில் ஸ்ரீகரிடம் பேச வேண்டும் என்று நினைத்தவாறு படுக்கையில் சாய்ந்தார். மாலையில் ஸ்ரீகர் அறைக்கு சென்று கதவை தட்டினார். ஸ்ரீகர் பாபு, ஸ்ரீகர் பாபு. பலமுறை தட்டி பார்த்து உள்ளே இருந்து பதில் வரவில்லை என்றவுடன் கலவரம் அடைந்து வேலையாட்களை அழைத்தார். அவர்கள் பலமாக தட்டியும் திறக்காததால் தாழ்பாலை உடைத்து கதவை திறந்தனர். ஸ்ரீகர் பாபு, பாபு என்று அழைத்து கொண்டே உள்ளே சென்ற நாயுடு குளியல் அறையில் தன் மகன் கிடந்த குளத்தை பார்த்து அச்சத்தில் கதறினார். ஐயோ ஸ்ரீகர் பாபு, எங்களை அனாதையாக்கிட்டியே. நீ சந்தோஷமா இருக்கணும் தானே நான் எல்லாமே செய்தேன். இப்படி பாழாகிவிட்டதே. கங்காதர் நாயுடு அழுது புலம்பினார். ஸ்ரீகருக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு திரையுலக பிரமுகர்களும் அரசியல்வாதிகளும் திரண்டு வந்திருந்தனர். நாயுடு தாங்க முடியாத துயரத்தோடு ஸ்ரீகருக்கு கொல்லி வைத்தார். ஸ்ரீகர் இறந்து 8-ம் நாள் நள்ளிரவு தூங்கிக் கொண்டிருந்த நாயுடுவின் கை கால்களை இறுக்கி பிடித்து கொண்டு கழுத்தை யாரோ நெரிப்பது போல இருந்தது. பதறி எடுத்து கொண்டு கண் விழித்தார். இருட்டில் மங்களாக ஒரு உருவம் கட்டிலுக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்தது. சத்தம் போட்டு வேலையாட்களை கூப்பிட முயற்சி செய்தார். குரல் வரவில்லை. கழுத்தை மெதுவாக திருப்பி அந்த உருவத்தை பார்த்தார். ஸ்ரீகரின் சாயலில் இருந்தது. அதிர்ச்சியில் நாயுடுவுக்கு இதயத்தில் ஆரம்பித்த வலி உடல் முழுவதும் ஊடுருவியது. அந்த உருவம் இருளில் மறைந்தது. அதிகாலையில் நாயுடுவின் மனைவி விழித்தெழுந்து பார்த்தபொழுது கங்காதர் நாயுடு படுக்கையிலிருந்து கீழே விழுந்து அஷ்டக்கோணலாக மயங்கி கிடந்தார். அவசரமாக அவரை மருத்துவமனைக்கு தூக்கி சென்றனர். நாயுடுவை முழுமையாக பரிசோதித்த பிறகு டாக்டர் அவர் மனைவியை அழைத்து கூறினார், நள்ளிரவில் அவருக்கு தீவிரமான பக்கவாத தாக்குதல் ஏற்பட்டிருக்கு. நீங்கள் ரொம்ப லேட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. அவருடைய வலது பக்கம் 100% செயலிழந்து விட்டது. இடது பக்கம் மெதுவாக அசைவு இருக்கு. நாயுடு சார் மது பழக்கம், அதீத உடல் எடை, இரத்த அழுத்தம், சர்க்கரை நோயால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவரால் பேச முடியாது, எழுந்து நடமாட முடியாது. எப்போ குணமாகுன்னு உத்தரவாதமும் கொடுக்க முடியாது. பத்திரமா பார்த்துக்கோங்க. கங்காதர் நாயுடு படுக்கையிலேயே நோயாளியாக வாழ்ந்து 7 வருடங்கள் கழித்து மரணமடைந்தார். அனுஷ்யா ஸ்ரீகர் தற்கொலையால் இந்திரஜித் மிகவும் மனமுடைந்து காரணம் புரியாமல் தவித்தான். கொடைக்கானலில் பார்க்கும்பொழுது இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாகத்தானே இருந்தார்கள். என்ன நடந்திருக்கும்? பத்திரிகைகள் வரும் செய்திகளிலிருந்து ஏன் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியவில்லையே. ஒருவேளை நான் எழுதிய கடிதத்தை படித்துதான் அனுஷ்யா தற்கொலை செய்து கொண்டிருப்பாளோ என எண்ணி பார்க்கும்பொழுதே அவன் உள்ளம் அச்சத்தில் நடுங்கியது. குன்றத்தூர் கோவிலின் வழியே செல்லும் பொழுது அனுஷ்யாவின் நினைவுகள் இதயத்தில் அலையாக எழுந்து அவனை வாட்டியது. சில இரவுகளில் அனுஷ்யா மரண பள்ளத்தாக்கில் பறந்து விழுந்து கொண்டிருப்பது போல கனவுகள் வந்து அலை கழித்தது. காலப்போக்கில் இந்திரஜித்தின் மனக்காயங்கள் ஆறியது. 2 வருடங்கள் கழித்து பெற்றோர்கள் பார்த்து ஏற்பாடு செய்த உறவுக்கார பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். அவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள். முதல் பெண் கல்லூரி 1-ம் ஆண்டு, 2வது பெண் 11வது வகுப்பு படிக்கிறார்கள். இந்திரஜித் தமிழ் சினிமாவின் வெற்றிகரமான கதாநாயகனாக தொடர்கிறான். 1995. ஆர்கே இல்லம். ஆர்கே அறைக்குள் நுழைந்ததை கூட கவனிக்காமல் மாலாதேவி தீவிர யோசனையுடன் தேநீர் அருந்து கொண்டிருந்தாள். என்ன மாலா சேச்சி, ஆழமான சிந்தனையில் மூழ்கிட்டீங்களே. வாங்க தம்பி, தலச்சேரியில
சுவாமி நடத்துகிற சஞ்சீவினி யாகம் பூர்த்தியாகிற நேரம் நெருங்கி வருது. இப்போ நான் கிளம்பி போனால் சரியாக இருக்கும். அனுஷ்யா உயிரோடு எழுந்தவுடனே திருவாலங்காடு ஸ்ரீராமசாமி கோவிலுக்கு அழைச்சிட்டு போய் அர்ச்சனை பண்ணணும். 2 நாள் தங்கியிருந்து எல்லா கோவில்களுக்கும் போய் தரிசனம் முடிச்சுட்டு நேராக மெட்ராஸுக்கு வந்துடுவோம். நீங்கள் தான் ஆதரிக்கணும் தம்பி. நிச்சயமாக சேச்சி, பத்திரமா போயிட்டு வாங்க. இன்னைக்கு இரவு பயணத்துக்கு ஏற்பாடு செய்கிறேன். 11 மணிக்கு மாலாதேவி ஆங்கிலோ இந்திய பெண்மணி போல மாறுவேடம் அணிந்து மெட்ராஸிலிருந்து தலச்சேரிக்கு கிளம்பி சென்றாள். தலச்சேரி மாரிமுத்து சரவணன் தலைமையில் 4 ஜீப்புகளில் காட்டுக்குள் நுழைந்து ஒவ்வொரு கோவிலாக சென்று வாமன நம்பூதிரியை தேடிக்கொண்டிருந்தனர். தலச்சேரிக்கு நண்பகலில் வந்து சேர்ந்த மாலாதேவி மாறுவேடத்தை களைத்துவிட்டு ரயில் நிலையத்துக்கு அருகிலிருந்த ஜெகநாத சுவாமி கோவிலின் மண்டபத்தில் தங்கி காத்திருந்தாள். இரவு வேளை வந்ததும் ஒரு சிறிய டார்ச் லைட் மட்டும் எடுத்துக்கொண்டு சிராலி அம்மன் கோவிலுக்கு கிளம்பினாள். அடர்ந்த காடுகள் வழியாக ஒத்தையடி பாதையில் கவனமாக நடந்து கோவில் மண்டபத்துக்கு வந்து சேர்ந்தாள். வாமனன் ஆச்சரியத்துடன் ஓடி வந்து அவள் கால்களில் விழுந்து வணங்கினான். அம்மா, நான் தான் வாமனன். இங்கே எப்படி வந்தீர்கள்? போலீஸ் ரோந்து சுற்றி கொண்டிருக்கிறார்களே. மாலாதேவி மண்டபத்திற்குள் நுழைந்து விளக்கின் வெளிச்சத்தில் 6 அடி உயரத்தில் வளர்ந்து நின்ற வாமனனை பார்த்து நெஞ்சம் பூரித்தாள். வாமனா, எவ்வளோ பெரிய இளைஞனாக வளர்ந்து விட்டாயே! அப்படியே சுவாமிகள் இளம் வயதில் இருந்த தோற்றமேதான். உன்னை தனியாக இங்கே தவிக்கிவிட்டு மெட்ராஸுக்கு போனதற்காக என்னை மன்னித்துவிடு. பரவாயில்லை அம்மா, அப்பா யாகத்தில் அமர்ந்திருக்கிறார். சில மணித்துளிகளில் பூஜை பூர்த்தியடைந்துவிடும். இங்கேயே இருங்கள் அம்மா, உங்களுக்கு சாப்பிட பழங்கள் கொண்டு வருகிறேன். வாமனன் காட்டுக்குள் நுழைந்து ஆற்றங்கரைக்கு அருகிலுள்ள வாழைத்தொப்பை நோக்கி நடந்தான். கரையை நெருங்கி நல்ல கனிகளை பறித்து கொண்டு திரும்பும் சமயத்தில் ஜீப் கடந்து செல்லும் ஒலி கேட்டது. அப்படியே புதருக்குள் பதுங்கி அமர்ந்து கொண்டு பார்த்தான். மாரிமுத்துவின் ஜீப்பின் பின்பகுதியில் நின்று நோட்டமிட்டு கொண்டிருந்தார். திடீரென்று வாமனன் தோள்களில் ஒரு உருவம் குதித்தது. ஆ என்று அலறியபடி துள்ளி எழுந்தான். ஒரு பெரிய குரங்கு கிரீச் கிரீச் என கத்தியபடி அவன் கைகளில் வைத்திருந்த வாழைப்பழங்களை பறித்து கொண்டு மரத்தில் ஏறி ஓடியது. வாமனனின் குரல் ஜீப்பில் இருந்த மாரிமுத்துவுக்கு தெளிவாக கேட்டது. உடனே தன் வாக்கி டாக்கியில் மற்ற ஜீப்புகளை தொடர்பு கொண்டு அந்த ஏரியாவை சுற்றி வளைப்பதற்கு விரைந்து வரும்படி கட்டளையிட்டார். வாமனன் மெதுவாக தவழ்ந்தபடியே அந்த இடத்தை விட்டு நகர்ந்து கோவிலின் பின்வாசலுக்கு செல்லும் ஒற்றையடி பாதையில் விரைவாக நடந்தான். மண்டபத்தில் நுழைந்து அங்கிருந்த சிறிய தீபங்களை வேகமாக அணைத்துவிட்டு யாக குண்டத்தில் அமர்ந்திருந்த அச்சுத நம்பூதிரியிடம் போலீஸ் நெருங்கி கொண்டிருப்பதை தெரிவித்தான். நம்பூதிரி எழுந்து அனுஷ்யாவின் தேகத்தில் தீர்த்தம் தெளித்துவிட்டு அக்னியில் முன்னால் நின்று மந்திரங்களை உச்சரித்தார். அனுஷ்யாவின் தேகம் லேசாக அதிர்ந்து பொன்னிறத்தில் ஒளிர்ந்தது. தேகம் அனகத சக்கரத்தின் மேல் எழுந்து வெண்மையான உருவம் போர்வை போல படர்ந்து சூட்சும சரீரமாக உருவெடுத்தது. 4 ஜீப்புகளும் மண்டபத்தை நெருங்கி வந்ததும் மாரிமுத்து நெருப்பின் வாடை வருவதை உணர்ந்தார். யாரோ நாம் நெருங்கி வருவதை அறிந்து உடனடியாக தீயை அணைத்திருக்கிறார்கள். அருகிலிருந்த பெரிய பாறையின் மீது ஏறி சுற்றி பார்த்தார். தூரத்தில் பாழடைந்த சிராலியம்மன் கோவில் தெரிந்தது. அந்த இடத்திலேயே ஜீப்புகளை நிறுத்திவிட்டு அனைவரும் கைகளில் துப்பாக்கியை ஏந்தி வட்ட வடிவில் மண்டபத்தை நெருங்கினர். சூட்சும சரீரம் யாகத்தில் எரிந்து கொண்டிருந்த நெருப்பின் வெளிச்சத்தில் அலங்கரிக்கப்பட்டிருந்த 4 சூள சரீரங்களை திகைப்புடன் நோக்கியது. தன் சரீரம் சிராலியம்மன் அலங்காரத்தில் இருப்பதை ஆச்சரியத்துடன் பார்த்தது. அதன் அருகில் நின்று கொண்டிருந்த தன் தந்தையை கண்டதும் வணங்கி, அப்பா என்ன நடக்கிறது இங்கே? இறந்து கிடக்கும் இந்த பெண்களெல்லாம் யார்? என்னுடைய உடலுக்கு எதற்கு அம்மன் அலங்காரம்? அச்சுத நம்பூதிரி அனுஷ்யாவின் சூட்சும சரீரம் வெண்மை உருவத்தில் எழுந்து வந்ததைக் கண்டு ஆனந்தத்தில் பரவசமடைந்தார். அனுஷ்யா கரிய உருவமாக இருந்தபொழுது நடந்த எல்லாவற்றையும் விளக்கினார். அனுஷ்யா, நீ மரண பள்ளத்தாக்கில் தற்கொலை செய்து கொண்ட பொழுது மரணமடையவில்லை. அதிர்ஷ்டவசமாக நதிக்கரையில் விழுந்து சுயநினைவை இழந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தாய். உன் அம்மாதான் உன்னிங்கி கொண்டு வந்து சஞ்சீவினி மந்திரத்தால் உயிர்ப்பிக்கும்படி வேண்டி அழுதாள். ஆனால் யாகத்தின் பலன் எதிர்மறையாக முடிந்து நீ இப்பொழுது இருக்கும் வெண்மை உருவில் இல்லாமல் கரிய உருவமாக துஷ்ட சக்தியாய் எழுந்தாய். ஓலைச்சுவடியில் குறிப்பிட்டபடி திருவோண நட்சத்திரத்தில் நீ பிறந்த தினமான விஷு பண்டிகையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பிறக்கும் 3 பெண் சிசுக்கள் வளர்ந்து பருவம் எய்திய பின் அவர்களுடைய உயிரையும் தேகத்தையும் உனக்காக அர்ப்பணிக்கும் பொழுது உலக பேரழகியாக மீண்டும் உயிர்த்தெழுவாய் என்பதால் இந்த 3 பெண்களுடைய உயிரையும் உடலையும் நீதான் எடுத்து வந்தாய் அனுஷ்யா. அப்பா,
ஓர் அறிவுடைய உயிருக்கு கூட மனதால தீங்கு நினைக்காத நீங்களா இதற்கு சம்மதித்தீர்கள்? என்னால் நம்ப முடியவில்லையே. இதை நான் நிறைவேற்றாவிட்டால் உன்னுடைய சகோதரனை நெருப்பிலிட்டு கொன்றுவிடப் போவதாக என்னை மிரட்டினாய். நானும் இதற்கு பணிந்து விட்டேன். அனுஷ்யாவின் சூட்சும சரீரம் துயரத்தில் கலங்கியது. அப்பா, நானா இப்படியெல்லாம் செய்தேன்? ஒன்றும் அறியாத மூன்று உயிர்களை பலி வாங்கினேன். எனக்கு மன்னிப்பே கிடையாது. மண்டபத்திற்கு வெளியே வானத்தை நோக்கி துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டது. தொடர்ந்து சப் இன்ஸ்பெக்டர் மாரிமுத்துவின் குரல் ஒலித்தது. மண்டபத்தில் இருக்கிற எல்லோரும் ஒழுங்காக சரணடைந்து விடுங்கள். தப்பி செல்வதற்கு முயற்சிக்க வேண்டாம். உங்களை சுட்டு பிடிப்பதற்கு கலெக்டர் உத்தரவு கொடுத்திருக்கிறார். கோவிலை சுற்றி போலீஸ் நிற்கிறது. இறுதியாக எச்சரிக்கை விடுகிறேன், சரணடைந்து விடுங்கள். அச்சுதன் நடுங்கினார். போலீஸில் சரணடைய மாட்டேன். நான் செய்த தவறுகளுக்கு நானே தண்டனை கொடுத்துக் கொள்வேன். இதோ இந்த அக்னியில் விழுந்து உயிரை மாய்த்து கொள்ளப் போகிறேன். அனுஷியா, நீ சூழ சரீரத்தில் ஐக்கியமாகி உயிர் தெழுந்து விடு. வாமனா, உன் சகோதரி அன்னையை அழைத்து கொண்டு சுரங்கப்பாதை வழியாக நீ தப்பித்து போய்விடு. இல்லையப்பா, நீங்களும் எங்களோடு வந்துவிடுங்கள். உங்களை நான் தோள்களில் சுமந்து கொள்கிறேன். அதிக நேரமில்லை வாமனா, நான் உங்களுக்கு சுமையாகத்தான் இருப்பேன். இப்பொழுது இந்த மண்டபம் முழுவதையும் அக்னிக்கு இரையாக்கப் போகிறேன். இங்கிருந்து போலீஸ் ஒரு துருமை கூட எடுத்து செல்ல அனுமதிக்க மாட்டேன். நீங்கள் விரைவில் தப்பி செல்லுங்கள். சரீரத்தில் ஐக்கியமாகிவிடு அனுஷியா. மாலாதேவி சூட்சும சரீரத்தை பார்த்து கைகூப்பி வணங்கி, அம்மா அனுஷியா, அப்பா சொல்கிறபடி கேளுமா. நீ பேரழகியா உயிர் பெற்று விடுவாய். அம்மா உன்னை இந்தியாவிலேயே பெரிய நட்சத்திர நடிகையாக உருவாக்கி காட்டுவேன். சூட்சும சரீரம் குரல் வந்த திசையை நோக்கி திரும்பி பார்த்து திகைத்தது. அம்மா, நீயா? சினிமா சீமா என்கிற பேராசை உன் இதயத்தை விட்டு அகலவே இல்லையா? இத்தனை வருடங்களாயும் இவ்வளவு கொடுமைகள் நடந்தும் நீ இன்னும் திருந்தவே இல்லையா? போதும் அம்மா, போன ஜென்மத்தில் நடிகையாக வாழ்ந்து உன்னால் நான் பட்ட துயரங்கள் போதும். என்னை வாழ வைப்பதாக நினைத்து கொண்டு தற்கொலை வரை தள்ளியது போதும். உன் ஆசைகளுக்கு ஒருபோது நான் பலியாக மாட்டேன். மூன்று உயிர்களை பலி வாங்கிய பாவத்திற்காக என் உடல் அக்னியில் வெந்து உருகட்டும். என் ஆன்மா காற்றில் கலந்து கரையட்டும். மீண்டும் துப்பாக்கி சத்தம் கேட்டது. அச்சுதன் நம்பூதிரி ஆவேசத்துடன் யாகத்தில் எரிந்து கொண்டிருந்த நெருப்பை அள்ளி எல்லா திசைகளிலும் வீசினார். மண்டபம் முழுவதும் தீ பற்றி கொண்டு எரிய தொடங்கியது. நம்பூதிரி தன்னுடைய பட்டு சால்வியை போர்த்தி கொண்டு அதன் நுனியை நெருப்பில் காட்டினார். அதை கண்ட வாமனன் அலறினான். ஐயோ அப்பா, மாலாதேவி, சுவாமி இப்படி செஞ்சிட்டீங்களே. அச்சுத நம்பூதிரியின் தேகம் முழுவதும் நெருப்பு பரவியது. யாக குண்டலத்தின் அருகில் இருந்த திலகா, நிஷா, திவ்யா மூவரின் சரீரங்களும் நெருப்பில் பற்றி எரிந்தன. அதை பார்த்து வாமனன் கத்தினான். அனுஷியா, உன் ஸ்தூல சரீரத்தில் நெருப்பு பரவப் போகிறது. சீக்கிரம் உன் உடலுக்குள் சென்று உயிர் தெழுந்து வா. உன்னை நான் அழைத்து செல்கிறேன். வேண்டாம் வாமனா, என் பாவ செயல்களில் உன்னையும் பலிக்கடாவாக்கிவிட்டேன். என்னை மன்னித்து விடு. நீ தப்பி சென்று விடு. நான் உயிர் தெழுவதற்காக வளர்ந்த யாகத்தில் விழுந்து என்னை அழைத்து கொள்ளப் போகிறேன். நான் செய்த பாவங்களுக்கெல்லாம் பிராயசித்தம் தேடப்போகிறேன். நான் போகிறேன். அனுஷியாவின் சூட்சும சரீரம் சஞ்சீவினி யாக குண்டலத்தில் இறங்கி அக்னியில் கரைந்து காற்றில் கலந்தது. அனுஷியாவின் சூழ சரீரம் நெருப்பில் வெந்து அழிந்தது. வாமனனும் மாலாதேவியும் துயரத்தோடு கூக்குரல் எழுப்பினர். ஐயோ அனுஷியா! வாமனன் மாலாதேவியை அழைத்து கொண்டு சுரங்கப்பாதை வழியாக தப்பித்து கோவிலுக்கு பின்னால் உள்ள குளக்கரையில் வெளியே வந்தான். அம்மா, வேகமாக வாருங்கள் என்று கூறியபடி இருளுக்குள் விரைந்து ஓடினான். மாலாதேவி அவன் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் மூச்சிறைக்க நடந்தாள். அவர்களுக்கு பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது. வாமனா, ஓடாதே, நீல் சுட்டுவிடுவேன். அந்த குரலை கேட்டவுடன் மாலாதேவி அசையாமல் நின்றுவிட்டாள். வாமனன் நிற்காமல் ஓடிக்கொண்டிருந்தான். டுமீல்! மரத்தின் பின்னால் மறைந்திருந்த சப் இன்ஸ்பெக்டர் சரவணனின் துப்பாக்கி குண்டு இருளை கிழித்து கொண்டு ஒளி கீற்றுடன் சீறி பாய்ந்து வாமனின் முழங்காலை துளைத்தது. அம்மா என்று அலறிக்கொண்டு கீழே விழுந்தான். மாலாதேவி வாமனன் இருவரையும் தலச்சேரி நீதிமன்ற அனுமதியுடன் முறைப்படி கைது செய்து தமிழ்நாட்டுக்கு அழைத்து வந்தனர். இன்ஸ்பெக்டர் மனோகரன் அவர்களை சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார். குற்றம் நிரூபிக்கப்பட்டது. மாலாதேவிக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் வாமனனுக்கு 6 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் வழங்கப்பட்டது. கமிஷனர் சிறப்பான புலனாய்வு நடத்தியதற்காக மனோகரன், மாரிமுத்து, சரவணன் மூவரையும் நேரில் அழைத்து பாராட்டினார். 4 மாதங்கள் கழித்து சிறையிலேயே மாலாதேவி மாரடைப்பால் மரணமடைந்தாள். என்ன நண்பர்களே, கதையை கேட்டிங்களா? இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரை என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்கிற கதைகளெல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.